வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய இறப்பதற்கு 24 மணி நேரம். இது மர்மம் மற்றும் திகில் நிறைந்த நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. நிலவு உச்சிக்கு வந்த பொழுது அந்த கார் சாலை ஓரத்தில் வந்து நின்றது. சில் வண்டுகளின் ரீங்காரமும் எங்கோ ஒரு நாய் ஊளையிடும் ஓசையும் பின்னணி இசையாக இரவுக்கு இசைப்பாடி கொட்டியிருந்தன. அவன் காரை விட்டு இறங்கினான். சுற்றுமுற்றும் பார்த்தவன் கார் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலிருந்து ஐஸ் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டான். அதில் இணைக்கப்பட்டிருந்த தோல்வாரை தோளின் குறுக்காக போட்டுக்கொண்டான். அவனது இடுப்புக்கு நேராக ஐஸ் பாக்ஸ் தொங்கிக் கொண்டிருந்தது. டிரைவர் சீட்டுக்கு கீழே இருந்த கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டான். 2 அடி நீளம் கொண்ட அதன் மரக்கைப்பிடியில் கூர்த்தீட்டப்பட்ட இரும்பு உலோகம் மின்னியது. அதை தனது ரெயின்கோட்டின் உள்ளே மறைத்து வைத்தவன் தனது மங்கி குள்ளாவை இழுத்துவிட்டு கொண்டு சாலையில் நடக்க ஆரம்பித்தான். சாலையில் மோதி பறந்த இலைகளின் நடுவே அவனது ஷூ சத்தம் எதிரொலித்து கொண்டிருந்தது. அவனது கண்கள் சிசிடிவி கேமராக்கள் எங்காவது இருக்கின்றதா என்று பார்வையால் தேடிக்கொண்டிருந்தன. கேமராக்கள் எதுவுமில்லை என்று உறுதி செய்து கொண்ட இடத்தில் சற்று நேரம் நின்றான். ரெயின்கோட்டின் உள்ளே இருந்த கோடாரியை வெளியே எடுத்தவன் அதை காற்றில் 2 சுழற்று சுழற்றி ட்ரையல் பார்த்தான். பிறகு திருப்தியுடன் புன்னகைத்து கொண்டான். அருகே இருந்த மரத்தின் பின்புறம் சென்று மறைந்தவன் அத்தி பூத்தாற்போல் அந்த வழியாக வரும் வாகனங்களை கவனிக்க ஆரம்பித்தான். 2 ஹெட்லைட்டுகள் எரிந்தால் கார் அல்லது கனரக வாகனம் என்பதை ஊகித்து கொண்டவன் ஒற்றை விளக்கிற்காக காத்திருக்க தொடங்கினான். அவனுக்கு பைக் தான் என்று அந்த குரல் நிர்ணயித்திருந்தது. இந்நேரம் அவனுக்கு கட்டளை வந்திருக்க வேண்டும். இன்னும் காணோம். அவனுக்கு திடீரென பின்மண்டையில் அதீத வலி ஒன்று கிளம்பியது. அவன் முகம் வேதனையில் தவித்தது. அது வந்துவிட்டது. இனி அவன் அவனில்லை. அவன் காதில் திடீரென அந்த பரிச்சயமான குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. வேட்டைக்காரன் வேட்டைக்கு தயாராகிவிட்டான். ஒரு வேட்டையனுக்கு தேவை அதிகபட்ச பொறுமை, தனக்கான இறை கிடைக்கும் வரை காத்திருக்கும் பொறுமை. அது உனக்கு இருக்கிறதா? அவன் தலையை உதறி கொண்டான். எனக்கு தெரியும். என்னை விட பொறுமைசாலி வேறு யாரும் இல்லை. எனக்கு அறிவுரை கூறாதே. அமைதியாக இரு. என்னை தொந்தரவு செய்யாதே. கவனம், இது உனது 3வது இறை. தவற விட்டுவிடாதே என்றது குரல். எனக்கு தெரியும், போ இங்கிருந்து என்றான் அவன். தூரத்து வெளிச்சம் ஒன்று சாலையில் நெருங்கி வர ஆரம்பித்தது. ஒற்றை ஹெட்லைட் வெளிச்சம் வருவது பைக் என்றது. இவன்தான், இதுதான் உன்னுடைய இறை என்றது குரல். போய்விடு, என்னை தொந்தரவு செய்யாதே, என் வேலையை செய்ய விடு. பிசிறு இல்லாமல் தவறு இல்லாமல் எதையும் செய் என்றது குரல். அவன் ஒரு கையில் கோடாரியோடு சாலைக்கு வந்தான். தன் கால்களை ஒட்டியபடி கோடாரியை வைத்திருந்ததால் அது அவ்வளோ எளிதாக கண்ணுக்கு தெரியவில்லை. ரோட்டின் தார் சாலையில் தன் கோடாரியை இழுத்தபடி அவன் நடக்க தொடங்கினான். ஜல்லியில் உரசியதால் எழும்பிய சிறு தீப்பொறிகளோடு டிங் என்ற இரும்பு உரசும் சத்தமும் அவனை பின்தொடர்ந்தது. வண்டியில் வந்து கொண்டிருந்தவன் திடீரென சாலை ஓரத்தில் தோன்றியவனை வழக்கமாக லிப்ட் கேட்கும் ஆசாமிகளில் ஒருவன் என்று நினைத்தான். இரவு நேரத்தில் முகம் தெரியாத அனாமதேயனுக்கு லிப்ட் தர அவன் விரும்பவில்லை. சாலையின் ஓரத்தில் நடந்தவன் திடீரென நடுச்சாலையை நோக்கி வரத் தொடங்கினான். ரோட்டை கிராஸ் செய்வான் போலிருக்கிறது என்று பைக்காரன் நினைத்தான். அவனது கணிப்பு பொய்யானது. பைக் வரும் வழியிலிருந்து 2 அடி தள்ளி உறுதியாக நின்று கொண்டான் ரெயின் கோட்டுக்காரன். எவனோ பைத்தியக்காரன் போலிருக்கிறது. எதற்காக ரோட்டை தாண்டாமல் நடு ரோட்டில் நிற்கிறான் என்று நினைத்த பைக்காரன் வேகத்தை குறைக்காமலேயே வண்டியை விரட்டினான். அவன் ரோட்டில் நின்றவனை கிராஸ் செய்தபொழுதுதான் அது நடந்தது. ரெயின்கோட்காரன் தரையில் தட்டி கொண்டிருந்த கோடாரியை தன்னுடைய முழு வீச்சிலும் வேகத்திலும் பைக்காரனின் கழுத்தை குறிவைத்து இறக்கினான். பைக்கின் வேகமும் கோடாரியின் வேகமும் ஒரே புள்ளியில் சந்தித்த பொழுது பைக்காரனின் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் உருண்டு கொண்டிருந்தது. என்ன நடக்கிறதென்று உணரும் முன்பாகவே அவன் இறக்க தொடங்கியிருந்தான். அணிச்சை செயலாக ஓடிய பைக் சாலையின் வளைவில் முண்டத்தோடு கவிழ்ந்தது. அதன் சைலன்சர் சீரான வேகத்தோடு புகையை கக்கி கொண்டிருந்தது. அவன் மெல்ல நடந்து அந்த தலையை நெருங்கினான். அதன் முடியை பற்றி தூக்கிய பொழுது அவன் காதருகே அந்த குரல் வெரி குட் என்றது. தேங்க்ஸ் என்றவன் அந்த தலையை
ஐஸ் பாக்ஸில் போட்டு இறுக முடினான். பிறகு மெல்ல நடந்து காருக்கு வந்தான். ஐஸ் பாக்ஸை சீட்டில் வைத்தவன் பழையபடி கோடாரியை சீட்டின் கீழ் வைத்துவிட்டு காரை கிளப்பினான். அவனது கார் விட்டு சென்ற புகை இருட்டில் புள்ளி இல்லாமல் போடப்பட்ட கோலமாக மெல்ல களைய ஆரம்பித்தது. அத்தியாயம் 2. தீனதயாளன் தன் இடுப்பில் சொருகியிருந்த துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்டான். அதை வைத்து அவன் எத்தனையோ பேரை யமலோகம் அனுப்பி வைத்திருக்கிறான். அவனால் இறந்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள். ஆனால் முதன் முதலாக ஒரு பெண்ணை கொல்ல சொல்லியிருக்கிறது அவனது மேலிடம். அவன் அவளுக்காகத்தான் மாவட்ட மைய நூலகத்தின் பார்க்கிங்கில் காத்திருந்தான். அவளை கொல்ல அவனுக்கு தேவை சில கேள்விகளுக்கான சரியான பதில்கள், விளக்கங்கள். தயாளனுக்கு ஒரு பெண்ணை பின்தொடர்வதும் அவளுக்கே தெரியாமல் அவளை கண்காணிப்பதும் புதுசு. அவன் படிக்கும் காலத்திலேயே பெண்களிடம் பேசுவதென்றால் வேர்த்து விறுவிறுத்து விடுவான். அவனுடைய போதாத நேரம் இந்த வேலை இவன் தலையில் சுமத்தப்பட்டு விட்டது. இப்படி ஒரு வேலை இவனை தேடி வந்ததற்கும் இவனைத்தான் காரணம். தயாளன் மெயின் கேட்டில் ஸ்கூட்டி வரும் சத்தத்தை கேட்டு கையிலிருந்த சிகரெட்டை கீழே போட்டு மிதித்துவிட்டு தன் செல்போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தான். அவள் தன் வண்டியில் பார்க்கிங்கினுள் நுழைந்தாள். அவள் மாயா. டிக்ஷனரியில் அழகி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேட வேண்டாம். மாயா என்று எழுதி படித்து கொண்டால் போதும். அவள் அவ்வளோ அழகு. வண்டியை நிறுத்திவிட்டு லைப்ரரிக்குள் நுழைந்தவளை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டிருந்த தயாளன், இவளை போய் ஒரு கொலைகாரி என்கிறதே மேலிடம். ஒருவேளை அவர்களுக்கு கிடைத்த தகவல் பொய்யா கூட இருக்கலாமோ என்று நினைத்தான். அவனது அனுபவத்தில் தகவல் பிழை என்பது ரொம்பவும் அரிது. அதுவும் மேலிடத்தில் ரொம்பவே அரிது. அதிகமான முறை கிராஸ் செக் செய்த பிறகே தகவல்கள் களத்தில் உள்ளவர்களுக்கு அனுப்பப்படும். அப்படித்தான் தனக்கும் இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கும் என்று நினைத்தவன் கர்ச்சிஃபால் முகத்தை துடைத்து கொண்டான். அவனுக்கு அவளிடம் சில பதில்கள் தேவை. அதற்கு அவன் அவளை நெருங்கியாக வேண்டும், பேசி பழகியாக வேண்டும். அதற்கு சில பல தற்செயல் நிகழ்வுகளை அவன் திட்டமிட்டு உருவாக்கியாக வேண்டும். அவளை நெருங்க நேற்று ஒரு ஏற்பாட்டை அவன் செய்து வைத்திருந்தான். இன்னொரு ஏற்பாடு மெயின் ரோட்டில் காத்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த வண்டியில் ஏதாவது சில்மிஷம் செய்து வைத்து அதை ஸ்டார்ட் ஆகாமல் செய்து வைத்து விடலாமா என்று அவன் யோசித்தான். கையிலிருந்த கர்ச்சிஃபை அவளது வண்டியின் சைலன்சர் ஓட்டையில் பந்தாக உருட்டி திரித்துவிட்டால் போதும். வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் தடுமாறி நிற்பவளுக்கு உதவுவது போல் சென்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவன் அடுத்தடுத்த 3 சம்பவங்களிலும் அவளுக்கு உதவ தானே வந்து நின்றால் அவளுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதால் அந்த ஐடியாவை உடனடியாக ரத்து செய்தான். வருகை பதிவேட்டிலிருந்து அவளது அழகான கையெழுத்தை ரசித்தவன் தன் பெயரை எழுதிவிட்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே கீப் சைலண்ட் போர்டு அவனை வரவேற்றது. ஃபேன் ஓடும் சத்தமும் பேப்பர் பொருளும் சத்தமும் மட்டும் மெல்லியதாக கேட்க நடுநடுவே லைப்ரரியின் குரலும் யாரோ ஒருவர் இரும்புவது மட்டும் இடையூறாக கேட்டுக்கொண்டிருந்தது. தயாளன் கைக்கு கிடந்த புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு காளி நாற்காலி ஒன்றில் சரிந்தான். புத்தகத்தை விரித்து பிடித்திருந்தாலும் அவனது பார்வை மாயாவின் மீதே நிலைத்திருந்தது. மாயாதான் நேற்று தேடி எடுத்து வைத்திருந்த புத்தகத்தை தேட ஆரம்பித்தாள். பிற்கால சோழர் வரலாறு என்ற புத்தகத்தை வரலாற்று பிரிவிலிருந்து எடுத்தவள் அதை நாவல் பிரிவில் ஒழித்து வைத்திருந்தாள். அவளிடம் 3 புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லும் வசதி இருந்தது. நேற்று 3 புத்தகங்களை எடுத்த பின் 4வதாக இந்த புத்தகம் கிடைத்ததால் நாளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அதை ஒழித்து வைத்திருந்தாள். அந்த புத்தகத்தை தான் இப்பொழுது காணவில்லை. அவள் தேடுவதை பார்த்து கொண்டிருந்த தயாளன் தனக்குள் சிரித்து கொண்டான். ஏனென்றால் அவள் ஒழித்து வைத்திருந்த புத்தகத்தை தயாளன் எடுத்து ஆன்மீகம் பிரிவில் வைத்துவிட்டான். இன்று அவள் அதை தேடுவாள் என்று அவனுக்கு தெரியும். கையில் இருந்த புத்தகத்தை டேபிளில் வைத்தவன் நேராக ஆன்மீக பிரிவில் இருந்த அந்த சரித்திர புத்தகத்தை எடுத்தான். அதன் பிறகு நேராக மாயாவிடம் வந்தவன் எக்ஸ்கியூஸ் மீ என்றான். தான் தேடிக்கொண்டிருந்த புத்தகத்தோடு ஒருவன் எதிரில் நிற்பதை பார்த்த மாயா எஸ் என்றால் திகைப்பை மறுத்தபடி, நீங்க ரைட்டர் மாயாதேவி தானே என்றான் கேள்விக்குறியோடு. தன்னையும் ஒருவன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டானே என்ற அதிர்ச்சியோடு நிமிர்ந்தவள், எஸ் நான் தான். நான் உங்களின் ரசிகன், ஐ மீன் உங்கள் எழுத்தின் ரசிகன். இப்பொழுதிருந்து உங்களின் ரசிகன். நீங்கள் எழுதிய அத்தனை நாவல்களையும் நான் படித்திருக்கிறேன். ஓ அப்படியா, ரொம்பவும் நன்றி. உங்களை இப்படி நான் நேரில் பார்ப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. கீப் சைலண்ட் என்றார் லைப்ரரியன் பேச்சுக்குரல் கேட்டு. நாம் வெளியே போய் பேசலாமா? இந்த புக் உங்களுக்கு வேண்டுமா? எனக்கு வரலாறு என்றால் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அடுத்த சரித்திர நாவலுக்கு இந்த புத்தகம் தேவைப்படுகிறது. ப்ளீஸ் அதை எனக்கு தர முடியுமா?
இப்பொழுதே என்ற தயாளன் அவளது கையில் புத்தகத்தை திணித்தான். அவள் புத்தகத்தில் என்ட்ரி போட்டுவிட்டு வரும் வரை வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனது முதல் முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறியிருந்தது. புத்தகத்தை கொடுத்ததற்கு ரொம்பவும் நன்றி. அதை படித்துவிட்டு நீங்கள் எத்தனை கதைகளை எழுதப் போகிறீர்கள்? ஒரு வாசகனாக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை எங்கிருந்து எடுத்தீர்கள்? தயாளனின் முகம் மாறியது. சுதாரித்து கொண்டவன், யாரோ யாரோ ஆன்மீகம் என்ற புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம் என்று பந்தை அவள் பக்கம் திருப்பினான். நான் மாற்றி வைத்தது உண்மைதான். ஆனால் நான் ஒழித்து வைத்தது நாவல் பிரிவில். கடவுள் உங்களுக்கு கொடுக்க நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படியோ உங்களுக்கு தேவையானது கிடைத்துவிட்டது. சரி, நான் கிளம்புகிறேன். போய் வாருங்கள். தென்னகத்தின் அகதா கிறிஸ்டியே. வாட்? கிரைம் கதை எழுதும் ஒரே பெண் நீங்கள்தானே? அதற்கு நான் கொடுக்க பட்டம் இது, பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஒரே ஜேனரில் மூழ்கி கிடைக்க எனக்கு விருப்பமில்லை. எல்லா ஜேனரிலும் எழுத வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதுங்கள். படிப்பதற்கு நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதீர்கள். பாய். அவள் சிரிப்போடு பார்க்கிங்கை நோக்கி நடந்தாள். ஒரு பெண்ணிடம் இவ்வளோ நேரம் தன்னால் பேச முடிந்ததா என்று தயாளனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முட்டாள், நீ பேசவில்லை. அவளுடைய அழகு உன்னை உளர வைத்திருக்கிறது. அதை பேச்சு என்று நீ நம்புகிறாய் என்று பிடரியை கட்டியது அவனது மனசாட்சி. அவள் புன்னகித்து சென்ற 10 நிமிடங்களுக்கு பிறகு தயாளன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அவள் சென்ற வழியில் விரைந்தான். ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை பகுதியில் அவள் வண்டியோடு நின்றிருந்தாள். அவளை இருவர் சுற்றி வளைத்திருந்தனர். அதில் ஒருவன் கையில் கத்தி வைத்திருந்தான். உன்னிடமுள்ள விலை உயர்ந்த பொருளை கொடு, இல்லை என்றால் குத்தி விடுவேன் என்று அவன் பயம் காட்டி கொண்டிருந்தான். தயாளன் வண்டியை அவளுக்கு அருகே நிறுத்திவிட்டு இறங்கினான். ஹே என்று அவளை பார்த்து சொன்னவன், இவங்க யாரு? உங்க ரிலேஷனா என்றான். நீ யாரு என்றான் கத்தி வைத்திருந்தவன். வழியில் போகிறவன், ஆமா, இங்கே என்னதான் நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? எது நடந்தால் உனக்கென்ன? உன் வேலையை பார்த்து கொண்டு கிளம்பு. அவன் கத்தியை காற்றில் வீசினான். அது தயாளனின் கையில் பட்டு மெல்லிய கோடு ஒன்றை கிழித்தது. வெளி உலகை பார்க்க ஆவேசமாக சிவப்பு வண்ணம் வெளியே வர ஆரம்பித்தது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா என்றான் தயாளன் கைகளை பிடித்தபடி. கிளம்பு, இன்னும் நின்னா நெஞ்சில குத்துவேன் என்றபடி மீண்டும் கத்தியை அவன் தயாளனை நோக்கி காற்றில் வீசினான். அவன் வீசிய கையை கப்பென்று பிடித்து குனிய வைத்து அவன் உதரவிதானத்தில் ஓங்கி குத்தினான் தயாளன். அவன் கத்தியை கீழே போட்டுவிட்டு மூச்சை உள்ளே இழுக்க அவஸ்தைப்பட்டு மூச்சு திணறலோடு அல்லாட ஆரம்பித்தான். இன்னொருவன் சட்டென்று அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். நிலுப்பா, உனக்கு கரடி கதை தெரியுமா என்றான் தயாளன். மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்தவன் எதையோ சொல்ல முயன்று காலக்கேய பாசையில் உளர ஆரம்பித்தான். இருடா, உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்னு தானே சொல்கிறாய் என்று தயாளன் அதை மொழிபெயர்த்த பொழுது அவனும் நழுவி ஓடினான். இதுக்கு ஒரு தேங்க்ஸ் காபி எதுவும் கிடையாதா என்றான் தயாளன் ரத்தம் வழியும் கையை காட்டியபடி மாயாவிடம். இது உங்கள் கடமை, அதைத்தானே செய்தீர்கள் என்றவளை புரியாமல் பார்த்த தயாளன், என்ன சொல்கிறீர்கள் என்றான். நீங்கள் ஒரு போலீஸ்ன்னு எனக்கு தெரியும் என்று புன்னகைத்தாள் மாயா. எப்படி என்றான் திடுக்கிடலோடு தயாளன். உண்மை வெளியே தெரிந்துவிட்டது என்ற பதட்டம் அவன் குரலில் இருந்தது. உங்கள் இடுப்பில் இருந்த துப்பாக்கி சண்டையின் பொழுது வெளியே தெரிந்துவிட்டது. தயாளன் உண்மை வெளிப்பட்ட அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். அத்தியாயம் 1. தயாளன் அவள் தன்னை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள் என்பதை உணர்ந்து கொண்டதும் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு நிலைமையே சூசகமாக முயன்றான். ஆம், நான் போலீஸ்தான். போலீஸ் என்றால் மனிதாபிமான அடிப்படையில் வீட்டிற்கு அழைத்து போய் முதலுதவி கூட செய்ய மாட்டீர்களா? மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டுமானால் அழைத்து போகிறேன். பாருங்கள், இது எல்லாமே டிராமா தான். உங்களை மிரட்டியவர்கள், என்னிடம் அடி வாங்கிவிட்டு ஓடியவர்கள் எல்லாருமே எங்கள் ஆட்கள்தான். உங்கள் வீட்டிற்கு போகும் வழியில் எந்த ஹாஸ்பிட்டலும் மெடிக்கலும் இல்லை என்று நன்றாக தெரிந்ததால்தான் இந்த கத்தி வீச்சு காயம். இந்த டிராமா மூலம் உங்களுக்கு என்ன தேவை? என்னிடம் சில கேள்விகள் இருக்கின்றன, அவற்றுக்கு உண்மையான பதில்கள் வேண்டும். எதை பற்றிய கேள்விகள்? நடுரோட்டிலேயே விசாரணையை முடித்துக்கொள்ள உத்தேசமா? எனக்கு வேறு நிறைய ரத்தம் போகிறது. வீட்டிற்கு அழைத்து போக மாட்டீர்களா? சரி, வாருங்கள், போகலாம். என் வீடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஒரு வாரமாக நீங்கள் என் பெண்ணால் சுற்றும் பொழுது
லவ் ப்ரப்போசல் செய்வீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் போலீஸாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி ப்ரப்போஸ் செய்திருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீர்கள்? இதற்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கடலை விட ஆழமானது பெண்களின் இதயம் என்று யாரோ ஒருவன் சொல்லியிருக்கிறான். நான் அதில் மூழ்கி மூச்சு திணறி சாக விரும்பவில்லை. இப்பொழுது எனக்கு தேவை உங்கள் பதில் அல்ல, என் காயத்திற்கான சிகிச்சை. உங்கள் வண்டியிலேயே முதல் உதவிக்கான உபகரணங்கள் இருக்குமே? இருந்ததுதான். வண்டியை சர்வீஸ்க்கு விடும்பொழுது அவை எங்கோ தொலைந்துவிட்டன. ஆனால் உங்கள் வண்டியில் அவை இருக்கக்கூடும். அவை காலாவதியாகி இருக்கக்கூடும். நீங்கள் என் வீட்டிற்கு வருவது என்று முடிவு செய்துவிட்டீர்கள். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. வாருங்கள், போகலாம். அவள் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தயாளன் அவளுக்கு பின்னாலேயே கிளம்பினான். இவற்றையெல்லாம் தூரத்தில் நின்ற மாருதிவெனில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தான் வரதராஜ். உனக்கு இங்கே நடப்பது ஏதாவது புரிகிறதா என்றான் வரதராஜ், டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த சேதுவை பார்த்து. அடித்தவனும் போலீஸ் அடி வாங்கிக் கொண்டு ஓடியவர்களும் போலீஸ்தான். இது ஏதோ நாடகம் போல் தெரிகிறது. அந்த பெண்ணை நம்ப வைக்க ஏதோ செய்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய பிளானை போலீஸ் மொப்பம் பிடித்திருக்குமோ? இது நாம் இருவருக்கு மட்டுமே தெரிந்த பிளான். நாம் இருவரில் ஒருவர் போய் போலீஸில் சொல்லாமல் நம்முடைய பிளான் போலீஸுக்கு தெரியாது. ஆனால் வினோதம் என்னவென்றால், நாம் இருவரையுமே போலீஸ் தேடிக் கொண்டிருக்கிறது. அதனால் நாம் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நான் மட்டும் தான் தாடி வைத்து டை அடித்து என் தோற்றத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது என்றான் சேது. அவர்கள் 20 வருடத்திற்கு முந்தைய என்னுடைய போட்டோவை வைத்துக்கொண்டு என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நானே அவர்களின் எதிரே போய் நின்றாலும் அவர்கள் தேடுவது என்னைத்தான் என்று அவர்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு சாதாரண பொதுஜனம் என்று தான் என்னை நினைப்பார்கள். இந்த போலீஸ்காரன் யார் என்று தெரியவில்லையே. விசாரித்து கண்டுபிடி. சீக்கிரமாக இவனை பற்றிய தகவல்கள் எனக்கு வேண்டும். எனக்கெனவோ கேப்டனை போட்டு தள்ளும் நம் முயற்சிக்கு இவன் இடையூறாக இருப்பானோ என்று தோன்றுகிறது. அப்படி தோன்றினால் அவனை எப்படி அப்புறப்படுத்துவது என்று எனக்கு தெரியும். பொலைட் பீரோ எதற்காக இந்த வேலையை நம்மிடம் கொடுத்தார்கள் என்று தான் எனக்கு புரியவில்லை. இது ஒரு செயின் ரியாக்ஷன். நாம் செய்யப்போவது ஒரு பாமினுடைய திரியை பற்ற வைப்பது போல். அவை எங்கே எப்படி வெடிக்கும் என்பதை நம் மேலிடம் முடிவு செய்யும். ஆனால் உங்களுடன் இருக்கும் பொழுது ரொம்ப தைரியமாக இருக்கிறது. உங்களால் போலீஸை வெகு எளிதாக கண்டுபிடித்துவிட முடிகிறது. எனக்கும் இன்னும் அந்த திறமை கை வரவில்லை. எனக்கும் அந்த வித்தியை கற்றுக்கொடுங்களே. அதற்கு நீ முன்னாள் போலீஸ்காரனாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒரு முன்னாள் போலீஸ்காரன் என்றான் வரதராஜ். அப்படியானால் நீங்கள் ஒரு ஸ்லீப்பர் செல்லா என்றான் சேது அதிர்ச்சியுடன். வரதராஜ் வாய்விட்டு சிரித்தான். இயக்கத்தின் மூத்த தோழர்களை கேட்டுப்பார், என்னை பற்றி சொல்வார்கள். இப்பொழுது வண்டியை எடு என்றான் வரதராஜ். தயாளன் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் வீட்டிற்குள் நுழைந்தான். ஹாலில் நின்றவள் உள்ளே வாருங்கள் என்றாள். அவன் தன் ஷூவை கழட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். அவள் எங்கிருந்தோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுடன் வந்தாள். வாஷ் பேசினில் கையை நன்றாக கழுவிவிட்டு துண்டால் துடைத்துவிட்டு வாருங்கள். அவள் சொன்னபடி செய்துவிட்டு அவன் சோஃபாவில் அமர்ந்தான். அவள் அவனது காயத்தை ஆராய்ந்துவிட்டு லேசான கீறல்தான் என்றபடி மருந்தை தடவி பேண்டேஜை ஒட்டினாள். காஃபி டீ எது வேண்டும் உங்களுக்கு? உங்களுக்கு எது நன்றாக வைக்க தெரியுமோ அதையே வையுங்கள். எனக்கு சுடுதண்ணீர் மட்டும்தான் நன்றாக வைக்க தெரியும். ஓ, நீங்கள் டாடி லிட்டில் பிரின்சஸா? நான் ரெஸ்ட் எடுக்க விரும்பவில்லை. வெளியே கடையில் குடித்துக் கொள்கிறேன். நான் சும்மா சொன்னேன், காஃபியை கொண்டு வருகிறேன். வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீர்களா என்ன? ஏன் கேட்கிறீர்கள்? என்னை தைரியமாக உள்ளே அனுமதித்து விட்டீர்களே. அப்பா உள்ளே இருக்கிறார். முன்னாள் மிலிட்டரி கேப்டன் சலீல் சௌத்ரி, வீர சக்ரா விருது வாங்கியவர். எனக்கு தற்காப்பு கலைகளும் தெரியும். கைவசம் நிறைய தொழில் இருக்கிறதென்று சொல்லுங்கள். எங்கே அவர்? உள்ளே இருப்பார். காஃபி குடிக்க அவரும் வருவார். அப்பொழுது அறிமுகம் செய்கிறேன். அவர் பெயர் வடநாட்டு பெயர் போல் தெரிகிறதே. ஆமாம், அப்பா ஹரியானா, அம்மா கோவை. காதல் திருமணம் அவர்களுடையது. அம்மா இறந்து 3 வருடங்களாகிறது. உங்கள் அழகின் ரகசியம் புரிகிறது. ரோஜாவில் கலப்பு இனத்திற்கு கூடுதல் அழகுண்டு. அவள் காஃபியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, இருங்கள், அப்பாவை கூப்பிடுகிறேன் என்றாள். அப்பா? பக்கத்தாரியை திறந்து கொண்டு அந்த வயதான சௌத்ரி வெளியே வந்தார். கண்ணில் ஒரு மூக்கு கண்ணாடியையும் கைக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக்கையும் கொடுத்திருந்தார். இவனை பார்த்ததும், யார் இவர் என்றார்.
என் பெயர் தயாளன், மேடத்தின் வாசகன் என்று தன்னை முன்கூட்டியே அறிமுகப்படுத்தி கொண்டான் அவன். ஓ அப்படியா, வீடு தேடி வந்து பாராட்டும் ஒரு வாசகரை இப்பொழுது தான் பார்க்கிறேன். என்னை விட நீங்கள் கொடுத்து வைத்தவர். உங்கள் மகள் எழுதும் கதையை உடனுக்குடன் நீங்கள் படிக்கலாம். நான் புத்தகமாக வரும் வரை காத்திருக்க வேண்டும். அதை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. சாரி மை பாய், எனக்கு தமிழ் பேச மட்டுமே தெரியும், எழுத படிக்க தெரியாது. நீங்கள் தமிழ் நன்றாகவே பேசுகிறீர்கள். தேங்க்ஸ். நீங்கள் கதைகளை பற்றி ஏதாவது பேசுவீர்கள். இடையூறாக நான் இதற்கு நான் கிளம்புகிறேன். எனக்கு வயதில் மூத்தவர்களுடன் பேசி அவர்களின் அனுபவங்களை கேட்பது பிடிக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீர சக்ரா விருது வாங்கிய சம்பவத்தை எனக்கு சொல்லலாம். இப்பொழுதெல்லாம் என்னிடம் என் மகளை தவிர வேறு யாரும் தேடி வந்து பேசுவதில்லை. நீ ஒருவன் தான் என்னிடம் பேச விரும்புகிறாய். எனக்கு வீர சக்ரா விருது கிடைக்க காரணமாக இருந்த ஆயுதம் அதோ அந்த சுவற்றில் தொங்குகிறது பார். தயாளன் அவர் சுட்டி காட்டிய திசையில் பார்த்தான். அங்கே இரண்டு கோடாரிகள் சுவற்றில் அடிக்கப்பட்டு ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தன. தயாளன் எந்த கேஸை துப்பறிந்து கொண்டிருக்கிறானோ அந்த கேஸின் சைக்கிய கொலையாளி பயன்படுத்தும் கொலை ஆயுதமும் கோடாரித்தான். மேலிடத்தின் சந்தேகம் சரியாக பொருந்தி போவதை தயாளன் திடுக்கிடலோடு உணர்ந்தான். அத்தியாயம் 4. தயாளன் கமிஷனர் அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த கமிஷனர் என்னாச்சி என்றார். அந்த பொண்ணு மாயா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு சார். நான் போலீஸ்னு கண்டுபிடித்து விட்டது. நாம் செய்தது ராமா என்று அந்த பெண்ணிற்கு தெரிந்துவிட்டது. அப்புறம் என்ன நடந்தது? அந்த பெண்ணுடைய அப்பா வந்துவிட்டதால் என்னால் எதையும் விசாரிக்க முடியவில்லை. ஆனால் மாயா விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கிறாள். இன்று மதியம் என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல லைப்ரரிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாள். ஆனால் நாம் சந்தேகம் ஊர்ஜிதமாகும்படி அங்கே நான் சில விஷயங்களை கவனித்தேன். சொல்லுங்கள். அவர்கள் வீட்டில் இரண்டு கோடாரிகளை நான் பார்த்தேன். நாம் தேடிக்கொண்டிருக்கும் அதே ஆயுதங்கள். இஸ் இட்? ஆமாம் சார். மாயாவின் அப்பா அந்த முன்னாள் இராணுவ கேப்டன் சௌத்ரி இரண்டு கோடாரிகளை காட்சி பொருளாக தன் வீட்டு ஹாலில் மாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? இந்தியா பாகிஸ்தான் வாரியின் பொழுது சௌத்ரி இருந்த ரெஜிமெண்ட் பார்க் இராணுவத்தால் முற்றிலும் சேதமடைந்து நிறைய வீரர்கள் இறந்துவிட்டார்கள். அதில் தப்பி பிழைத்த ஒரு சில வீரர்களில் சௌத்ரியும் ஒருவர். அப்பொழுது விறகு பிளக்கு வைத்திருந்த இரண்டு கோடாரிகளை வைத்துக்கொண்டு 25 மேலான பாகிஸ்தான் வீரர்களை வெட்டி வீழ்த்தியிருக்கிறார். அவருடைய அதிர்ஷ்டம் சரியான நேரத்தில் இந்திய படைகள் உதவிக்கு வந்துவிட்டன. அந்த வெற்றியில் சௌத்ரியின் பங்கு கணிசமாக இருந்ததால் அவரது வீரத்தை பாராட்டி வீர சக்ரா விருதை கொடுத்து அரசு அவரை கௌரவித்திருக்கிறது. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெறும்பொழுது தன் வீரத்தின் நினைவாக அந்த கோடாரிகளை வாங்கி வந்துவிட்டார். அதை தான் தன் வீட்டில் வைத்திருக்கிறார். மாயாவின் மீதான நம் சந்தேகம் வலுவடைகிறது தயாளன். இது அவள் எழுதிய புத்தகம், கொலைவிடும் மலர்வனம். கமிஷனர் ஒரு புத்தகத்தை தூக்கி டேபிளில் போட்டார். தயாளன் அந்த புத்தகத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறான், படித்திருக்கிறான். இதில் ஒரு சைக்கோ காரணமே இல்லாமல் கொலைகளை செய்வதாக ஒரு கதையை மாயா எழுதியிருக்கிறாள். இந்த நாவலில் வரும் கொலையைப் போலவே அச்சி பிசகாமல் அதேபோல் இன்று வரை இரண்டு கொலைகள் நடந்திருக்கின்றன. கொலை செய்யப்பட்டவர்களின் தலையை கொலைக்காரன் எடுத்து போய்விட்டான். அவனது நோக்கம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. இந்த கொலைகளுக்கும் இந்த கதையை எழுதிய மாயாவிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. சார், நாவலில் மொத்தம் 4 கொலைகள் நடப்பதாக மாயா எழுதியிருக்கிறாள். ஆனால் இதுவரை 2 கொலைகள் தான் நடந்திருக்கின்றன. அந்த 2 கொலைகள் நடக்கும் பொழுது இந்த புத்தகம் வெளிவரவே இல்லை. அதனால் நாவலை படித்துவிட்டு அதேபோல் கொலை செய்ய முகாந்திரமில்லை. பாயிண்ட் அநேகமாக கதையை மாயா எழுதி கொண்டிருக்கும் பொழுதோ இல்லை அச்சில் இருக்கும்பொழுதோ கொலைகள் நடந்திருக்கலாம். சார், ஒரு நாவலை உருவாக்க பல படிநிலைகள் இருக்கின்றன. எழுதியவர்களே அந்த நாவலை மீண்டும் படித்து எடிட் செய்வது, வெளியே கொடுத்து ப்ரூஃப் ரீடிங் பார்ப்பது, நாவலை PDF மாற்றி மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்து கருத்து கேட்பது. இந்த படிகளில் எங்கோ ஒரு இடத்தில் கொலைக்காரன் ஒளிந்திருக்கக்கூடும். ஒரு பெண் எழுதிய நாவலில் வரும் சம்பவங்கள் அப்படியே நடப்பதெல்லாம் அதிசயமான விஷயம்தான். நம் டிபார்ட்மெண்ட்டிலேயே கதை கட்டுரை என்று இலக்கிய பரிச்சயம் அதிகம் கொண்டவன் நீ என்பதால்தான் மாயாவை நெருங்க உன்னை தேர்ந்தெடுத்தேன். தனிப்படையையும் உன் தலைமையில் அமைத்தேன். நன்றி சார். இந்த கேஸில் சீக்கிரமாக குற்றவாளியை பிடிக்க முயற்சி செய்கிறேன் சார். முக்கியமான விஷயம், அந்த கொலைகாரன் எடுத்து போகும் தலைகள்தான் இந்த கேஸின் முக்கியமான ஆதாரங்கள். அவற்றை எடுத்து போய் அவன் என்ன செய்யப் போகிறான் என்றுதான் தெரியவில்லை.
மாயாவின் வீட்டில் இருக்கும் அந்த கோடாரிகள்தான் இந்த இரண்டு கொலைகளில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்று நீ நினைக்கிறாயா? மேபி இருக்கலாம் சார். அப்படி இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடிய இரண்டு பேர் மாயாவும் கேப்டன் சௌத்ரியும் தான். அந்த சௌத்ரி ஏன் கொலைகாரனாக இருக்கக்கூடாது? வாய்ப்பில்லை சார். அவருக்கு தமிழ் பேச மட்டுமே தெரிந்திருக்கிறது, எழுத படிக்க தெரியாது. அப்படியே எழுத படிக்க தெரிந்தாலும் தன் மகளின் கதையில் வரும் சம்பவத்தை உண்மையாக நடத்தி காட்டுவதால் அவருக்கு என்ன பயன்? நாளை உண்மை வெளியே தெரிந்தால் போலீஸின் கவனம் தன் மகளின் மீது திரும்பும் என்று அவருக்கு தெரியாதா என்ன? தன் மகளை இக்கட்டில் மாட்டிவிட அவர் நினைக்கவே மாட்டார். இனி சந்தேக வலயத்தில் இருப்பது மாயா மட்டும்தான். இன்றைய விசாரணையில் கொலையில் அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்துவிடும். பார்ப்போம். சரி, அப்பா எப்படி இருக்கிறார்? அவருக்கு என்ன சார், வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன பின் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எல்லா டிவி சேனல்களையும் ஒன்று விடாமல் பார்த்து பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார். உன் அப்பா சீனிவாசனை சாதாரணமாக நினைத்து விடாதே. நல்ல திறமையான ஆசாமி. தன்னைப் போலவே உன்னையும் ஒரு போலீஸ்காரனாக மாற்றியிருக்கிறார். இந்த கேஸில் ஏதாவது உதவி தேவை என்றால் உன் அப்பாவிடம் கேள். அவரது அனுபவம் உனக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சார். அவரை நான் கேட்டதாக சொல். சொல்கிறேன் சார். அதே நேரம் கமிஷனரின் டேபிள் மேல் இருந்த லேண்ட்லைன் ஒலித்தது. எஸ் என்ற கமிஷனரின் முகம் இருட்டுக்கு போனது. போனை வைத்தவர் தயாளனை நிமிர்ந்து பார்த்தார். அந்த கொலைக்காரன் தன்னுடைய மூன்றாவது கொலையை செய்துவிட்டான். சிவானந்தா நகரில் பைக்கில் வந்த ஒருவனை வெட்டி தலையை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்றார் கவலையுடன். புத்தகம் வெளியாகி இரண்டு வாரமாகிவிட்டது. புத்தகத்தை படித்துவிட்டு அதில் வருவது போல் எவனாவது கொலை செய்திருந்தால் வைக்கோல் போரில் ஊசி தேடும் நிலைமைதான் என்றான் தயாளன். நம்பிக்கையை கைவிடாதே, கிளம்பு. சம்பவ இடத்துக்கு போகலாம் என்றார் கமிஷனர். தயாளன் கிளம்பினான். அதே நேரம் சீனிவாசன் வீட்டில் ஓடிக்கொண்டிருந்த டிவி சேனலை மாற்றினார். படத்தில் காணும் வரதராஜ் என்னும் நபர் மாவோயிஸ்ட் நக்கல் பாரி இயக்கத்தை சார்ந்தவர். தமிழகம் முழுவதும் நடந்த சில நாச வேலைகளில் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர். 20 ஆண்டுகளாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தலைமறைவாக இருப்பவர். அவருடைய தற்போதைய புகைப்படம் கிடைக்காததால் போலீஸ் அவரின் பழைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது. டிவியில் நிலையாக நின்ற வரதராஜின் போட்டோவை பார்த்த சீனிவாசன் இவனை நாம் எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று யோசிக்க ஆரம்பித்தார். சலூனில் ஷேவிங் செய்து கொண்டிருந்த வரதராஜ் பார்பரிடம், அது நான் தான், அடையாளம் தெரியுதா என்றான். தமாஷ் பண்ணாதீங்க என்றான் பார்பர். அத்தியாயம் 5. கமிஷனர் தன் தொப்பியை கழட்டிவிட்டு இறந்து கிடந்தவனுக்கு இறுதி மரியாதையை செலுத்தினார். கூடியிருந்த கூட்டத்தை கான்ஸ்டபிள்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார்கள். லோக்கல் இன்ஸ்பெக்டர் போக்குவரத்தை சரி செய்து வண்டிகளை அனுப்பி கொண்டிருந்தார். இறந்தவன் யார் என்னவென்று இனிதான் விசாரிக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கொலைக்காரனுக்கும் இவனுக்கும் எந்த முன்பகையும் தொடர்பும் கிடையாது என்று அடித்துக்கூட சொல்வேன் என்றார் கமிஷனர். அவனுக்கு இவனைத்தான் கொல்ல வேண்டும், இவனை கொல்லக்கூடாது என்ற மோட்டிவ் எதுவும் இல்லை போலிருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது தயாளன். இதற்கு முன்னால் நடந்த 2 கொலைகளில் நிறைய பேர் அவனை கடந்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஆசாமிகளை மட்டுமே அவன் கொன்றுவிட்டு தலைகளை கொண்டு போயிருக்கிறான். அந்த ஆசாமிகளின் பாடி லாங்குவேஜ், வண்டி, ஆடை என்று ஏதாவது ஒன்று மாயா எழுதிய புத்தக சம்பவத்தோடு ஒத்துப்போகிறது. மாயாவின் நாவலில் முதல் கொலை ராஜ்தூத் பைக்கை ஓட்டி வருபவனை கொள்வதாக வருகிறது. நிஜத்திலும் கொலைக்காரன் ராஜ்தூத் பைக்கில் வந்தவனை தான் கொண்டிருக்கிறான். 2வது கொலையானவனின் உடைகளின் நிறமும் மாயாவின் கதையில் வரும் உடைகளும் ஒரே மாதிரியானவை. அப்படியென்றால் அந்த நாவலின் அடிப்படையில்தான் கொலைக்காரன் ஆட்களை தேர்வு செய்கிறான் போலிருக்கிறது. இருக்கலாம். இந்த 3வது கொலையும் மாயாவின் கதையோடு ஒத்துப்போகிறதா என்று பார். தயாளன் தன் கையோடு கொண்டு வந்திருந்த கொலை விழும் மலர்படம் நாவலை மீண்டும் அவசரமாக ஒருமுறை மறுவாசிப்பு செய்தான். சில நிமிடங்கள் புத்தகத்தில் மூழ்கியவன் இவனது உடைகளும் நாவலில் வரும் உடைகளின் வர்ணனைகளும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகின்றன. சோ இந்த கொலைக்கும் நாவலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இதேபோல் முன்பும் சில நாவல்கள் எழுதப்பட்டு அவை உண்மையாகி இருக்கின்றன. என்ன சொல்கிறாய் நீ? ஆமாம், 1912 டைட்டானிக் கப்பல் மூழ்வதற்கு முன்பே அதே போன்ற சம்பவத்தை வைத்து ஒரு நாவல் வெளியாகிவிட்டது. நாவலில் கப்பல் மூழ்க சொன்ன காரணங்கள் டைட்டானிக் சம்பவத்தோடு கிட்டத்தட்ட ஒத்துப்போகின்றன. சரித்திரம் திரும்புகிறதா என்ன? இந்த பெண் மாயா எத்தனையோ நாவல்களை எழுதிவிட்டால் இவை எதுவும் உண்மையாக நடக்கவில்லையே. இந்த ஒரு நாவல் மட்டும் எப்படி? ஒருவேளை மாயாவின் எதிரிகள் யாராவது அவளை மாட்டிவிட இந்த கொலைகளை செய்கிறார்களோ?
அதற்கு இத்தனை அப்பாவிகளை கொள்வதை விட அவள் ஒருவளையே கொன்றுவிடலாமே தயாளன். சரி, முதலில் இருந்தவன் யார் என்று பார்ப்போம். வாருங்கள். தலையை எடுத்துக்கொண்டு போய்விட்டதால் உடைகளை வைத்துத்தான் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். கமிஷனர் பாடியை நெருங்குவதை பார்த்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் பரந்தோடி வந்து ஒரு விரைப்பான சல்யூட்டை வழங்கினான். பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்கள் என்றார் கமிஷனர். பாக்கெட்டில் இருந்த பர்சில் அவனது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், கொஞ்சம் பணம் எல்லாமும் கிடைத்தன. இவன் பெயர் பால்ராஜ். இதில் அவனது அட்ரஸ் இருக்கிறது என்றான் தயாளன். அதே நேரம் பால்ராஜின் பாக்கெட்டிலிருந்த செல்போன் ஒலித்தது. தயாளன் அதை ஜாக்கிரதையாக உருவி ஆன் செய்தான். எங்க எங்கெங்க இருக்கீங்க? நைட் ஃபுல்லாக ஃபோன் பண்ணினேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. ஜெட் வேலைன்னா சொல்ல மாட்டீங்களா? நைட்டு சுட்டு வச்ச நாலு தோசை வீணா போகப் போகிறது என்றது ஒரு பெண் குரல். தயாளனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சற்று நேரம் திணறியவன், நான் பால்ராஜ் இல்லைங்க. அவர் எங்கே? அவருக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு, ஜிஹெச்ல இருக்காரு. ஐயோ, அவருக்கு என்னாச்சு? ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க. அவரு மயக்கமாக இருக்காரு, நீங்கள் நேரில் வாங்க என்ற தயாளன் தொடர்பை துண்டித்தான். தர்மசங்கடமான நிலைமை என்றார் கமிஷனர் எங்கோ பார்த்தபடி. இறந்தவனின் கட்டை விரல் ரகியை வைத்து ஃபோனை திறந்தான் தயாளன். இரவு முழுவதும் ஏராளமான மிஸ்டு கால்கள் அவன் மனைவியிடமிருந்து வந்திருந்தன. ஃபோனை லோக்கல் இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான் தயாளன். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா? வந்துடும் சார். போஸ்ட்மார்ட்டத்திற்கு பாடியை அனுப்பி வையுங்கள். அவன் மனைவி ஜிஹெச்சுக்கு வரும்பொழுது பக்குவமா தகவல் சொல்லி பாடியை அடையாளம் காட்ட சொல்லுங்கள் என்றார் கமிஷனர். இது சம்பந்தமாக எந்த புதிய தகவல் கிடைத்தாலும் தயாளனுக்கு தகவல் கொடுங்க. ஓகே சார். தயாளன் விழுந்து கிடந்த பைக்கை நெருங்கினான். விடியும் வரை இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்ததால் அதன் வெப்பம் அவனை தாக்கியது. சைலன்ஸரை தொட்டு பார்த்தான். அதன் தணிந்து கொண்டிருந்த சூடு வண்டியின் இன்ஜின் பெட்ரோல் இல்லாமல் நின்று வெகு நேரமாகிவிட்டது என்று சொன்னது. பைக் சீட் முழுவதும் இரத்தத்தால் நனைந்து உறைந்து கிடந்தது. தயாளன் பைக்கை ஆராய்வதை பார்த்து கொண்டிருந்த கமிஷனர், தயாளன் டேங்க் கவரில் மஞ்சளாக ஏதோ தெரிகிறது பார் என்றார். அவரது பார்வையில் மஞ்சள் நிற முக்கோணம் தனித்து தெரிந்தது. தயாளன் முதலில் அது ஒரு பை என்றுதான் நினைத்தான். பாலித்தீனை ஒழிக்க அரசு கொண்டு வந்த மஞ்சப்பை திட்டத்தை பின்பற்றுகிறவன் போலிருக்கிறது என்று நினைத்தவன் அந்த மஞ்சள் முக்கோணத்தை பிடித்தான். அது பை இல்லை, அது ஒரு புத்தகம் என்றது அவனது தொடு உணர்வு. அந்த புத்தகத்தை வெளியே எடுத்தான் தயாளன். அது ஏற்கனவே எங்கேயோ பார்த்தது போலிருந்தது அவனுக்கு. புத்தகத்தை திருப்பி தலைப்பை பார்த்தவன் அதிர்ந்தான். அது மாயா எழுதிய கொலை விழும் மலர்வனம் புத்தகம். வெகு வேகமாக அவனை நெருங்கிய கமிஷனர் அந்த புத்தகத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி பார்த்தார். அடக்கடவுளே, இங்கேயும் அதே புத்தகமா என்றார் சலிப்புடன். அவர் புத்தகத்தை பிரித்த பொழுது அதனுள் இருந்து ஒரு பில் பேப்பர் கீழே விழுந்தது. அதை கேட்ச் பிடித்த தயாளன் அதில் பார்வையே ஓடவிட்டான். இந்த புத்தகத்தை நேற்றுதான் வாங்கியிருக்கிறான், படிக்காமலேயே செத்துப்போய்விட்டான். இந்த நாவலில் வருவது போலவே செத்துப்போவோம் என்று அவன் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டான். தயாளன் சிந்தனையில் மூழ்கியிருந்தான். தயாளன், அப்படி என்ன தீவிர யோசனை? ஒன்றை கவனித்திருக்கலாம் சார். இதுவரை நடந்த எல்லா கொலைகளும் மாயாவின் வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள் தான் நடந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 2 கொலைகள் நடந்த இடத்தையும் இந்த இடத்தையும் மாயாவின் வீட்டையும் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள் என்றான் தயாளன். அவன் சொன்னபடி கூகுள் மேப்பில் போட்டு பார்த்த கமிஷனரின் முகம் மாறியது. தயாளன், நீ சொன்னது சரிதான். மாயாவின் வீடு நடுநாயகமாக இருக்கிறது. கிழக்கு, வடக்கு, தெற்கு இந்த 3 திசைகளில் கொலை நடந்திருக்கிறது. அப்படியானால் அடுத்த கொலை நடக்கப்போவது மேற்கு திசையில் என்றான் தயாளன் அழுத்தமாக. தயாளனின் இந்த புதிய கண்டுபிடிப்பில் திகைத்து நின்றார் கமிஷனர். அத்தியாயம் 6. அதே மாவட்ட மைய நூலகம், அதே மாயா, அதே தயாளன். சொல்லுங்கள், என்னிடம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்களோ அதை அத்தனையும் தயக்கமில்லாமல் கேளுங்கள் என்றாள் மாயா. அவளுக்கு ஒரு போலீஸ்காரன் தன்னை பின்தொடர்வதும் திட்டமிட்டு சில நாடகங்களை நடத்தி தன் நட்பை பலவந்தமாக பெறுவதும் வினோதமாக இருந்தது. போலீஸ் தன்னை கண்காணிக்கும் அளவிற்கு தான் எந்த தவறும் செய்யவில்லையே என்ற குழப்பம் அவளது முகத்தில் எதிரொலித்தது. முதலில் நான் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மாயா. முழு பெயர் மாயாதேவி. என் அப்பாவை பற்றி அவரே சொல்லிவிட்டதால் மேற்கொண்டு நாம் அவரை பற்றி பேச வேண்டியதில்லை. நான் MA படித்திருக்கிறேன். என் அப்பாவின் சொத்துக்களிலிருந்து கணிசமான வாடகை, வட்டி என்று வருமானம் வருகிறது. என் பொழுதை போக்க கதைகளை எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதானா உங்களை பற்றி விஷயங்கள்? வேறு எதையாவது சொல்ல மறந்துவிட்டீர்களா? இல்லை, அவ்வளவுதான். எதற்காக கேட்கிறீர்கள்?
வேறு எந்த விஷயங்களும் பின்னாளில் எங்களுக்கு தெரிந்தால் அதை ஏன் எங்களிடம் மறைத்தீர்கள் என்று கேள்விகள் கேட்போம். அப்பொழுது உங்களின் நிலைமை கவலைக்கிடமாகிவிடும். இல்லை, நான் உங்களிடம் எதையும் மறைக்கவில்லை. இது நீங்கள் எழுதிய புத்தகம்தானே என்றான் தயாளன். அவள் எழுதிய கொலை விழும் மலர்வனம் புத்தகத்தை காட்டி, ஆமாம், இது நான் எழுதியதுதான். இந்த புத்தகம் வெளியாகி 2 வாரங்கள் தானே ஆகிறது. அதற்குள் வாங்கிவிட்டீர்களா? இது நான் காசு கொடுத்து வாங்கிய புத்தகம் அல்ல. இந்த புத்தகம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று பிறகு கூறுகிறேன். நீங்கள் 100வது நாள் படம் பார்த்து விட்டீர்களா? அவளுக்கு அவனது கேள்வி புரியவில்லை. அவன் திடீரென புத்தகத்திலிருந்து சினிமாவிற்கு தன் பேச்சை மாற்றிக்கொண்டத நோக்கம் அவளுக்கு தெரியவில்லை. பார்த்திருக்கிறேன். பின்னாடி நடக்கப் போவது நளினிக்கு முன்னாடியே தெரிந்துவிடும் என்ற மிஸ்ட்ரி சப்ஜெக்ட். கரெக்ட். ஆனால் அந்த படம் துவக்கத்தில் பெரிதாக கவனிக்கப்படவில்லை. ஜெயபிரகாஷ் என்ற ஆசாமி தன் குடும்பத்தை சார்ந்த 9 நபர்களை உருட்டுக்கட்டையால் அடித்து கொன்றுவிட்டான். அந்த செய்தி படத்திற்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக அமைந்தது. படம் ஹிட்டாகிவிட்டது. இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, இப்பொழுது இப்படி யோசியுங்கள். பின்னாடி நடக்கப் போவது முன்னாடியே நளினிக்கு தெரிவதுதான் 100வது நாள் படத்தின் மைய கதை. அதேபோல் நீங்கள் எழுதிய நாவலில் வரும் கொலை சம்பவங்களைப் போலவே நிஜ வாழ்விலும் நடந்தால் உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? சத்தியமாக அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தா? என்றான் தயாளன் அழுத்தமாக. எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எழுதுவது எல்லாமே எப்படி உண்மையாக நடக்க முடியும்? எல்லா கற்பனைகளும் ஒரு நாள் நிஜமாகும் சாத்தியம் உண்டு என்று சுஜாதா எழுதியதை நீங்களும் படித்திருப்பீர்கள் தானே? நல்ல விஷயமாக நடந்தால் சந்தோஷப்படலாம். கொலைகள் நடந்தால் எப்படி சந்தோஷப்பட முடியும்? போலீஸ் என்னைத்தானே சந்தேகப்படுவார்கள். இப்பொழுது நான் ஏன் உங்களை விசாரிக்கிறேன் என்று புரிகிறதா? நீங்கள் எழுதிய கொலை விழும் மலர்வனம் நாவலில் வருவதைப் போலவே நிஜத்திலும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது 3வதாக கொலை செய்யப்பட்டவனின் வண்டியிலிருந்து எடுக்கப்பட்ட உங்களின் புத்தகம். உங்கள் வாசகனில் ஒருவன் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். மாயாவின் தலை கிறுகிறுக்க ஆரம்பித்தது. அவன் சொல்வதை அவளால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவளுக்கு தொண்டை வறண்டுவிட்டது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றாள் பலவீனமான குரலில். தயாளன் அவள் தளர்ந்து போவதை பார்த்தான். அவள் கண்களில் கலப்படமில்லாத முழு உண்மையை பார்த்தான். இவள் கொலை செய்திருக்க மாட்டாள் என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டான். நீங்கள் குழப்பமாக இருக்கிறீர்கள். ஒரு காஃபி சாப்பிட்டால் தெளிவாகி விடுவீர்கள். என் வண்டியில் ஏறுங்கள் என்றபடி பைக்கை எடுத்தான் தயாளன். அவன் சொன்னதை அவளால் மறுக்க முடியவில்லை. வண்டி வெளியே கிளம்பியது. கிளம்பிய வண்டியை சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த வரதராஜ் சிகரெட்டை கீழே போட்டு அணைத்துவிட்டு மாருதி வேனில் ஏறினான். டிரைவர் சீட்டில் இருந்த சேதுவை பார்த்து போ என்றான். 2வது நாளே அந்த பெண்ணை செட் பண்ணிவிட்டான் பாருங்கள் என்றான் சேது. அவன் குரலில் லேசான பொறாமை இழையொழியது. இயக்கத்தில் காதல் கல்யாணம் இவற்றுக்கெல்லாம் இடமே இல்லை. அவையெல்லாம் லட்சியத்திற்கு இடைஞ்சல் என்பது மேலிடத்தின் தீர்மானம். வேன் பைக்கை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. சேது சலிப்பான குரலில், நமக்கு தேவை கேப்டன் சௌத்ரி தான். நாம் ஏன் தேவையில்லாமல் இந்த பெண்ணை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றான். அந்த பெண் வழக்கமாக மதியம் 3 மணிக்கு வந்துவிட்டு 4:30 வீட்டுக்கு திரும்பி விடுவாள். பொன்னான 1.5 மணி நேரம் கேப்டன் வீட்டில் தனியாக இருப்பார். அப்பொழுது நாம் அவர் கதையை முடிக்கலாம். அவரது மரணம் இயற்கையாக இருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இந்த பெண் நேரங்கெட்ட நேரத்தில் திரும்ப வந்து நம் திட்டத்தில் குறுக்கீடு செய்தால் அவளையும் நாம் கொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த போலீஸ்காரன் வந்ததிலிருந்து அந்த பெண் உடனடியாக புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பி விடுகிறாள். இவன் நம் திட்டத்திற்கு இடைஞ்சல். இவனை அகற்றியாக வேண்டும் என்றான் வரதராஜ். இவன் போலீஸ், இவனை நம்மால் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு நம்மை அடையாளம் தெரிந்தால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அரசாங்கமே அவனை கௌரவிக்கும். பொறு, அவனை கௌரவிக்கும் அதே அரசாங்கம் அவனை வேட்டையாடும்படி செய்ய என்னால் முடியும். என்ன சொல்கிறீர்கள்? அவன் இன்னும் 15 நாட்களில் காணாமல் போகப் போகிறான் என்று புன்னகைத்தான் வரதராஜ். அவனை புரியாமல் பார்த்தான் சேது. அதை செய்யப் போகிறவனை நீதான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் வரதராஜ். காபி ஷாப். ரிலாக்ஸ், வீணாக மனதை போட்டி குழப்பிக்கொள்ளாதீர்கள் என்றான் தயாளன் நாற்காலியில் அமர்ந்தபடி. நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ஷாக்காக இருக்கிறது என்றால் எதிரே உட்கார்ந்திருந்த மாயா. 2 காஃபிக்கு ஆர்டர் சொன்னவன். உங்களுக்கு வேண்டாத யாராவது உங்களை மாட்டிவிட இப்படி செய்கிறார்களோ? எனக்கு விரோதிகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு அது எப்படி தெரியும்? எல்லோரும் நல்லவர்கள் போலத்தான் என்னிடம் பழகுகிறார்கள். பார் மாயா, மறைமுக எதிரிகளை நான் கேட்கவே இல்லை.
நேரடியான எதிரிகளை நான் கேட்கிறேன். அப்படி யாரும் எனக்கு இல்லை. உன்னுடைய இந்த நாவல் வெளிவருவதற்கு முன்பே 2 கொலைகள் நடந்துவிட்டன. அநேகமாக அது நீ நாவல் எழுதிய அல்லது எழுதி முடித்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்த காலகட்டமாக இருக்கலாம். நாவல் வெளியான பின்பு கொலைகள் நடந்திருந்தால் நான் உன்னை சந்தேகித்திருக்கவே மாட்டேன். இப்பொழுது உன்னை தவிர வேறு யாரையும் சந்தேகிக்க முடியாது. உன் கதையை நீ வேறு யாரிடமாவது படிக்க கொடுத்திருக்கிறாயா? அப்படி நீ கொடுத்திருந்தால் அவர்களில் யாராவது கொலைக்காரனாக இருக்கலாம் என்ற திசையில் என் விசாரணையை நகர்த்துவேன். முழு கதையாக நான் யாருக்கும் என் நாவலை வாசிக்க கொடுக்கவில்லை. ஆனால் தினமும் ஒவ்வொரு அத்தியாயம் எழுதி முடித்ததும் அதை என் வாசகர்கள் சிலருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதை எதற்காக செய்கிறாய்? அவர்கள் கதையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று படித்துவிட்டு கமெண்ட் போடுவார்கள். நான் அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக கதையின் போக்கை திசை திருப்பிக் கொண்டு செல்வேன். அதற்காக மட்டும்தான் நான் அதை அவர்களுக்கு அனுப்புகிறேன். இது புதிதாக இருக்கிறது. சக எழுத்தாளர்களிடம் உன் கதையை நீ காட்டுவதில்லையா? இல்லை, நான் வாசகர்கள் உண்மை பேசுவதாக நினைக்கிறேன். மற்றவர்கள் சம்பிரதாயமாக மனம் நோக்காதிருக்க பொய் பேசுவதாக தோன்றுகிறது. ஓகே, நீ யார் யாருக்கு கதையை வாட்ஸ்அப்பில் அனுப்பினாயோ அவர்களின் எண்ணை தர முடியுமா? அவர்களை சந்தேகிக்கிறீர்களா? உன்னை காப்பாற்ற வேறு வழி? திடீரென ஒருமைக்கு தாவி விட்டீர்கள். கவனித்து விட்டாயா? ஆனால் அதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே. பிடித்த விஷயத்திற்கு எதிர்ப்பு தேவையில்லை என்றாள் அவள். மாயா, இந்த விவகாரத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைக்கிறேன். அதனால் உன்னை காப்பாற்ற கொஞ்சம் கூடுதல் உரிமை எடுத்துக்கொண்டேன். ஐ எம் சாரி. விடுங்கள், எனக்கு அது பிடித்திருக்கிறது. அப்படி அழைப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நீ இந்த புத்தகத்தை எழுதாமலேயே இருந்திருக்கலாம். இதை எவனோ படித்துவிட்டு கொலைகளை செய்து உனக்கும் எனக்கும் எத்தனை தேவையில்லாத பிரச்சனைகள். சொல்ல மறந்துவிட்டேன், இந்த கதையின் முடிவிலிருந்து 2 பாகத்திற்கான லீட் துவங்குகிறது. என்ன சொல்கிறாய் நீ? இந்த புத்தகம் முதல் பாகம்தான், இதற்கு 2 பாகமும் உண்டு என்றால் மாயா சலனமின்றி. தயாளன், அப்படியானால் இது இத்தோடு முடியாது. கொலைகள் இனியும் தொடருமா என்று ஆயாசத்தோடு உட்கார்ந்திருந்தான். இந்த கேஸ் இப்பொழுதைக்கு முடியாது என்றது அவனது உள்ளுணர்வு. 7 தயாளனின் யோசனையை அழித்தது மாயாவின் குரல். இந்தாருங்கள், என்னுடைய செல்போன், இதில் வாட்ஸ்அப்பில் அந்த கதையை நான் யார் யாருக்கு அனுப்பினேன் என்பதை பாருங்கள். தயாளன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். கள்ளம் கபடமற்ற அவளது முகம் அவனை என்னவோ செய்தது. அவள் கண்களில் எந்த பயமும் இல்லை. இதை என்னிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் தகவல் தொடர்பிற்கு? நான் பேசுவதற்கு பேசிக் மாடல் மொபைலை தான் பயன்படுத்துகிறேன். என்னை தெரிந்தவர்கள் அனைவரிடமும் அந்த எண் தான் இருக்கிறது. என்னிடமில்லை என்று சிரித்தான் தயாளன். உங்கள் எண்ணை சொல்லுங்கள், நான் மிஸ்டு கால் கொடுக்கிறேன், தயாளன் சொன்னான். அவள் அழைத்த எண்ணை தயாளன் தன் போனில் சேமித்தான். நீங்கள் எந்த பயமுமின்றி போனை என்னிடம் கொடுத்து விட்டீர்கள். இதோ, ஒரு ஆணிடம் போனை கேட்டால் அவ்வளவு எளிதாக தரமாட்டார்கள். ஏன் என்றால் அவள் புரியாமல். அவர்களின் ப்ரௌசிங் ஹிஸ்டரி அப்படி புரியும் என்று நம்புகிறேன். உங்கள் போனும் கூடவா? நான் ப்ரௌசிங் ஹிஸ்டரியை டெலிட் செய்து விடுவேன் என்பதால் நான் தயங்காமல் போனை கொடுத்து விடுவேன். சரி, என்னை டிராப் செய்து விடுங்கள். இருங்கள், பில் கொடுத்துவிட்டு வருகிறேன். தயாளன் பில்லுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு அவளுடன் கிளம்பினான். அவளோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது ரிவர்வியூ மிரரில் ஒரு வேன் தன்னை தொடர்வதை அவன் தற்செயலாக கவனித்தான். இதே வேன் அவனுக்கு கத்திக்குத்து காயம் பட்ட பொழுதும் தூரத்தில் நின்றதை பார்த்தான். இந்த வேன் அந்த வேனாக இருக்குமோ, இல்லை இது வேறாக இருக்குமோ என்று அவனுக்கு தோன்றியது. வேண்டுமென்றே பைக்கின் வேகத்தை குறைத்தான் தயாளன். என்னாயிற்று என்றாள் மாயா. சொல்கிறேன் என்றான் அவன். அவனுக்கு நம்மீது சந்தேகம் வந்துவிட்டது. வண்டியை அவனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்து என்றான் வரதராஜ். சேது ஆக்சிலேட்டரை மிதித்தான். தன் அருகே ரன்னிங்கில் வந்த வேனை தயாளன் பார்த்தபொழுது, எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே சிவானந்தா காலனி எங்கே இருக்கிறது என்றான் வரதராஜ். நேரா போய் லெஃப்ட் என்றான் தயாளன். தேங்க்ஸ், இந்த ஏரியாவிற்கு நான் புதுசு, வழி தெரியாமல் எங்கெங்கோ சுற்றிவிட்டேன் என்ற வரதராஜ் போகலாம் என்று சேதுவிடம் சைகை காட்டினான். நிஜமாகவே அப்படி ஒரு ஏரியா இருக்கிறதா என்றான் சேது சந்தேகத்துடன். யாருக்கு தெரியும், சும்மா அடுத்துவிட்டேன். உண்மையாகவே அப்படி ஒரு ஏரியா இருக்கும் போலிருக்கிறது. இல்லை என்றால் அவன் எப்படி வழி சொல்வான் என்று சிரித்தான் வரதராஜ். இந்நேரம் அவனுக்கு சந்தேகம் தெரிந்திருக்கும். அடுத்த முறை வண்டியை மாற்றிவிடு. ஸ்டிக்கர், சாமி படம் போன்ற
எந்த அடையாளங்களையும் வண்டியில் வைக்காதே, அது நமக்கும் நல்லதல்ல. அடுத்தது, இவனுக்கு நாம் ஒரு பொறியை தயார் செய்ய வேண்டும். அதற்கு நாம் துரையை சந்திக்க வேண்டும். அவனா? என்றான் சேது அதிர்ச்சியுடன். லைப்ரரியிலிருந்து மாயா வண்டியில் போவதை பார்த்து கொண்டிருந்த தயாளன் வண்டியோடு மெயின் ரோட்டிற்கு வந்து சைடு ஸ்டாண்ட் போட்டுவிட்டு பைக்கில் சாய்ந்தபடி நின்றிருந்தான். வழிகேட்டு சென்றவன் திரும்ப வரவே இல்லை. தயாளனுக்கு இந்த ஏரியாவில் சிவானந்த காலனி என்று ஒன்று இல்லை என்று மிக நன்றாக தெரியும். ஆனாலும் பொய் சொன்னான். வண்டிக்காரன் உண்மையாகவே சிவானந்த காலனியை தேடி வந்திருந்தால் ஆட்களை விசாரித்து அது கிடைக்காமல் வந்த வழியாக திரும்ப வந்திருப்பான். அவன் தன்னை பின்தொடர்ந்திருந்தால் தன்னுடைய சந்தேகத்தை தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்ய கிடைத்த வழியில் போயிருப்பான். வண்டி திரும்ப வராத காரணத்தால் சம்திங் ராங் என்றது அவனது மனம். அவனது அலுவலகத்தில் அவனுக்காக காத்திருந்தனர் மைக்கேலும் ராம்குமாரும். அவர்கள் இருவரும் தான் ரவுடிகளாக நடித்து தயாளனை காயப்படுத்தியவர்கள். கையிலிருந்த பேண்டேஜை பார்த்த ராம்குமார் காயம் பலமா சார் என்றான். இல்லை, லைட்டான காயம்தான். ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்துக்கு எடுத்து விட்டீர்கள். என்னாச்சு சார்? அந்த பெண் நம்மை அடையாளம் கண்டுபிடித்து விட்டாள். அதை நான் எப்படியோ சமாளித்து விட்டேன். நாளை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. என்னவென்று சொல்லுங்கள். சில போன் நம்பர்களை தருகிறேன். அதை வைத்திருப்பவர்களை விசாரிக்க வேண்டும். தயாளன் எல்லாவற்றையும் விலக்கி சொல்லிவிட்டு மாயா கதையை அனுப்பிய வாட்ஸ்அப் எண்களை ஒரு பேப்பரில் குறித்து கொடுத்தான். மாயா அனுப்பிய கதையை அவர்கள் வேறு யாருக்காவது ஷேர் செய்தார்களா? அவர்களது பின்னணி என்னவென்று விசாரியுங்கள். நாளை இதுதான் உங்களுக்கான வேலை. இருவரும் போன் நம்பரை வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். தயாளன் வீட்டிற்கு கிளம்பினான். சீனிவாசன் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த முகம், அந்த கண்கள், எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எங்கே? அவருக்கு சட்டென்று எதுவும் நினைவுக்கு வரவில்லை. எங்கேயோ பார்த்து பழகிய மனிதன், கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒரு முகம். கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்ததும் உள்ளே நுழைந்த தயாளன் சோஃபாவில் களைப்புடன் அமர்ந்தார். தயா, என்னாயிற்று? ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கிறாய்? இந்த தலைவெட்டிய கேஸ் என்னை பாடாய்படுத்துகிறது. விளக்கமாக சொல், என்னால் உதவ முடியுமா என்று பார்க்கிறேன். தயாளன் எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னான். பாரு தயா, இந்த கேஸில் அடிப்படையே தவறாக இருக்கிறது. என்னப்பா சொல்கிறீர்கள்? ஆமாம், நன்றாக கவனி. கொலைக்காரனுக்கு மோட்டிவ், கொலைக்கான காரணம் என்று ஒன்று வேண்டும். இங்கே அது மிஸ்ஸிங். அவன் தனியாக வரும் யாரோ ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான். பிறகு கொலை செய்துவிட்டு தலையோடு காணாமல் போய்விடுகிறான். அவன் வேறு எதையும் எடுத்து போவதில்லை. இறந்தவனின் தலையை தான் எடுத்து போகிறான். அவனது மோட்டிவ் தலைகளை சேகரிப்பதாக கூட இருக்கலாம். அதை திசை திருப்ப மாயாவின் நாவலில் வரும் கொலைக்காட்சிகளை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். இரண்டாவது, மாயாவின் வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டருக்குள் கொலை நடப்பதால் அவளை நாம் சந்தேகிக்க முடியாது. அவளது வீட்டை சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் அவன் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கலாம். தலைகளை பத்திரப்படுத்த அவனுக்கு ஃப்ரீசரோ ஃப்ரிட்ஜோ தேவைப்படலாம். அதில் தலையை வைத்து பத்திரப்படுத்த வேண்டுமென்றால் அவன் தனியாக வாழ்பவனாக இருக்க வேண்டும். நான் இந்த டைரக்ஷனில் யோசிக்கவே இல்லை என்றான் தயாளன். லாஜிக்காக யோசித்தால் சிலவற்றை கண்டுபிடித்து விடலாம். போய் குளித்துவிட்டு வா. அன்று இரவு தயாளன் தூங்காமல் அவளது போனை நோண்டிக் கொண்டிருந்தான். ஒரு பேப்பரில் அத்தியாயம் வாரியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட தேதியையும் டைமையும் குறித்து கொண்டே வந்தான். அந்த கொலை நடக்கும் அத்தியாயங்கள் இருந்த தேதியையும் டைமையும் பார்த்தபொழுது அவனுக்குள் எதுவோ இடறியது. இந்த தேதியை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே என்றவன் ஃபைல்களை புரட்டினான். 2 கொலை அத்தியாயங்களும் 10 மணிக்கு எழுதி அனுப்பப்பட்டிருந்தன. அதிலிருந்து சரியாக 3 அல்லது 3.5 மணி நேரங்களுக்கு பிறகு கொலை நடந்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உத்தேச நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. தயாளனுக்கு எதுவோ பிடிபடுவது போல் இருந்தது. 3வது அத்தியாயத்தை வாட்ஸ்அப்பில் தேடி பிடித்தவன் அதை எத்தனை பேர் படித்தார்கள் என்பதை இன்ஃபோவில் தேடி பார்த்தான். 5 பேர் அதை படித்திருந்தார்கள். 1 ஆசாமி இன்னும் அதை படிக்காமல் இருந்தான். தயாளன் அது யார் என்று பார்த்தான். அது ஒரு பெண். மீண்டும் ஒரு பெண்ணா என்றது அவனது மனம். 8 மாயா அந்த பெண்ணின் பெயரை பதிவு செய்து வைத்திருந்ததால் அவள் பெயர் அனிதா என்பதை தயாளன் கண்டுகொண்டான். அந்த அத்தியாயம் வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட தினத்தில் எந்த கொலையும் நடக்கவில்லை. மிக சரியாக 2 நாட்கள் கழித்து 3வது கொலை நடந்து முடிந்திருந்தது. தயாளன் மீண்டும் வாட்ஸ்அப்பில் இருந்த அத்தியாயங்களை படிக்கத் துவங்கினான். முழு நாவலும் அதில் பகிரப்படவில்லை. மொத்தம் இருந்த 40 அத்தியாயங்களில் 35 அத்தியாயங்கள் மட்டுமே மாயாவால் ஷேர் செய்யப்பட்டிருந்தன. கடைசி 5 அத்தியாயங்கள் அதில் பகிரப்படவே இல்லை.
அது ஏன் என்று தயாளனுக்கு புரியவில்லை. அந்த கடைசி 5 அத்தியாயங்களுக்குள் தான் 4 கொலையும் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. கதையில் வந்த 2 கொலைகளை எல்லோருமே படித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை படித்து முடித்த அன்று இரவே கொலை நடந்திருக்கிறது. 3வது கொலையை அனிதா மட்டுமே படிக்கவில்லை. அன்று இரவு கொலை நடக்கவில்லை. அதிலிருந்து 2 நாட்கள் கழித்து கொலை நடந்திருக்கிறது. அன்று இரவுதான் அனிதா அந்த அத்தியாயத்தை படித்ததாக ப்ளூடிக் சொல்கிறது. இப்பொழுது அனிதாவை சந்தேக வட்டத்திற்குள் கொண்டு வருவதா இல்லை நீக்கிவிடுவதா என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ ஒருவன் கொலையாளி என்று முடிவு செய்யலாம். ஆனால் இப்பொழுது புத்தகம் வெளியாகிவிட்டதால் அவனை கண்டுபிடிப்பது சிரமம். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பத்திலேயே தயாளன் தூங்கி போனான். வரதராஜனை விரோதமாக பார்த்த துரை, நான் தான் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டேனே, மீண்டும் மீண்டும் ஏனெனை தொலை செய்கிறீர்கள் என்றான் வெறுப்பான குரலில். பார் துரை, பழையதையெல்லாம் மறந்துவிடு. இப்பொழுது எனக்கு உன்னுடைய உதவி தேவை. உன்னால மட்டும்தான் அது முடியும் என்பதால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். வரதராஜனின் இணக்கமான பேச்சு துரைக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாதவன், சொல், என்ன காரியமாக வேண்டும் என்னால் என்றான். எனக்கு கொஞ்சம் சரக்கு வேண்டும். நான் தொழிலை விட்டுவிட்டேன் என்பது தெரியாமல் பேசுகிறாய். போய், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். என்னிடம் சரக்கு எதுவும் இல்லை. இங்கே பார்த்துவிட்டு பேசு என்றான் சேது. அவனது கைப்பிடியில் வெளியே விளையாடி கொண்டிருந்த துரையின் மகள் நின்றாள். சேதுவின் கையிலிருந்த கத்தி அவளது கழுத்தில் இருந்தது. துரைக்கு வேறு வழி தெரியவில்லை. தருகிறேன் என்றான். வரதராஜ், கிணற்றடியில் தானே வைத்திருக்கிறாய் என்றான் பணத்தை எடுத்தபடி. தோட்டத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன், வா எடுத்து தருகிறேன் என்றான். மூவரும் எழுந்து கொண்டனர். சேது பாக்கெட்டிலிருந்த 5-star மிட்டாயை குழந்தையிடம் நீட்டினான். குழந்தை துரையை பார்க்காமலேயே அதை வாங்கி கொண்டது. யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவியா, போ உள்ளே என்று இறைந்தான் துரை. குழந்தை பயந்து விலகியது. மூவரும் நடக்கத் தொடங்கினர். தயாளன் மாயாவின் வீட்டை நோக்கி தன் வண்டியில் விரைந்து கொண்டிருந்தான். அவன் அவள் வீட்டிற்கு செல்லும் வழக்கமான பாதையில் குழிகள் வெட்டி ரோடு குதிரப்பட்டு டேக் டைவர்ஷன் போர்டு வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஓரமாக நின்று பிடி குடித்துக் கொண்டிருந்தவனை அழைத்த தயாளன், என்ன ஆயிற்று என்றான். பாதாள சாக்கடை வேலை நடக்குது, இதில் போக முடியாது, சுத்தித்தான் போகணும் என்றான். எத்தனை நாள் வேலை நடக்கும்? இன்னும் 2 வாரம் ஆகும் வேலை முடிய. 3 வாரம் முன்னாடி வடக்கே வேலை செய்து முடித்தோம், இப்பொழுது இங்கே செய்கிறோம். தயாளனுக்கு எதுவோ புரிந்ததும் புரியாதது போல் இருந்தது. தயாளன் மாயாவின் வீட்டிற்குள் நுழைந்தபொழுது கேப்டன் சவுத்ரி காரை கழுவி கொண்டிருந்தார். வெல்கம் மை பாய் என்று புன்னகைத்து அவனை வரவேற்றார். மாயா என்றான் கேள்விக்குறியோடு தயாளன். குளிக்கிறாள், போய் ஹாலில் உட்கார். அந்த பையை கொடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உன் உடைகள் நனைந்துவிடும், வேண்டாம், என் உடையோடு போகட்டும். தயாளன் தன் டீஷர்ட்டை கழட்டிவிட்டு பேண்டை சுருட்டி கொண்டு அவரிடமிருந்து ஓஸ் பைப்பை வாங்கி கொண்டான். இதை பார்த்தால் விருந்தாளியை வேலை வாங்குகிறாயா என்று என்னை மாயா திட்டுவாள் என்றார் சௌத்ரி. விருந்தாளி என்று ஏன் நினைக்கிறீர்கள்? குடும்பத்தில் ஒருவனாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். உன்னை எந்த உறவுக்குள் நான் அடைப்பது, நீயே சொல்லேன். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஸ்மார்ட் பாய், புத்திசாலி, வேறு என்ன சொல்வது? உன்னை பற்றி எனக்கு தெரிந்தது மிக குறைவுதான். அதை வைத்துதான் இதை நான் சொல்கிறேன். அதே நேரம் அப்பா என்றபடி அங்கே வந்து சேர்ந்தாள் மாயா. நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்றால் முகத்தில் ஆச்சரியத்தை தேக்கியபடி. பணியில் நனைந்த ரோஜாவாக நின்றவளை ரசித்து கொண்டிருந்த தயாளன் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தான். இப்பொழுதுதான் என்றவன் தன் டீஷர்ட்டை தேடி எடுத்து அணிந்து கொண்டான். மாயா, தம்பிக்கும் எனக்கும் காஃபி, நான் குளித்துவிட்டு உடை மாற்றிவிட்டு வருகிறேன் என்ற கேப்டன் பாத்ரூமை நோக்கி போனார். என் ஃபோன் மூலம் ஏதாவது தெரிந்ததா என்றாள் மாயா. நான் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியடையாதீர்கள். நீ உன் கதையின் கொலை அத்தியாயத்தை எழுதி ஷேர் செய்த அன்று இரவெல்லாம் கொலை நடந்திருக்கிறது. அதுவும் 3 அல்லது 3.5 மணி நேரம் கழித்து. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? என் கதையை படிக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பவர்களில் ஒருவர்தான் கொலையாளி என்கிறீர்களா? மேபி அப்படியும் இருக்கலாம். என்னால் இதை நம்ப முடியவில்லை. எனக்கு அந்த அனிதாவின் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. ஏன்? அவன் தனக்கு தோன்றிய காரணத்தை சொன்னான். மாயாவின் முகம் மாறத் தொடங்கியது. அவளது ஃபோன் பழுதழிந்து விட்டதால் அந்த கதையின் 3வது கொலை சம்பவத்து அத்தியாயத்தை அவளால் படிக்க முடியவில்லை. அதனால் 2 நாட்களுக்கு பிறகு என்னிடம் அந்த அத்தியாயத்தை ஃபோனில் வாசிக்க சொல்லி கேட்டாள். நான் வாசித்து காட்டினேன். அவள் புதிய ஃபோன் வாங்கி
பேக்கப்பை ரீஸ்டோர் செய்ததால் 2 நாட்களுக்கு பிறகு அவள் படுத்ததாக காட்டியிருக்கும். அந்த கதையை ஏன் முழுதாக்கப்படவில்லை? கதை முழுதாக தெரிந்தால் புத்தகம் வாங்க மாட்டார்கள் என்பதால் கடைசி 5 அத்தியாயம் போடவில்லை. தயாளனுக்கு துண்டு துண்டாக ஏதோ புரிவது போல் இருந்தது. அவனது சந்தேகம் அனிதாவின் மீது நிலைத்தது. அதே நேரம் பாத்ரூமிலிருந்து தடால் என்ற சத்தம் எழுந்தது. மாயா அப்பா என்று அலறினாள். 9 தயாளன் பாத்ரூமின் பிளாஸ்டிக் ரூலை தள்ளித்திறந்ததும் தாழ்பால் தெரித்து கதவு திறந்தது. உள்ளே கேப்டன் சௌத்ரி விபரீதமான கோணத்தில் விழுந்து கிடந்தார். அப்பா என்று அலறிய மாயாவை அடக்கிய தயாளன் அவரை தூக்கி வந்து கட்டிலில் படுக்க வைத்தான். வேதனையான முகத்தோடு இருந்த சௌத்ரி தரையில் வழுக்கி விழுந்துவிட்டேன் என்றார் முனகலோடு. நான் டாக்டரை கூட்டி வரவா என்றான் தயாளன் பரபரப்போடு. வேண்டாம் பையா, காலில் லேசான சுளுக்குத்தான், விரைவில் சரியாகிவிடும் என்றார் சௌத்ரி. அதற்குள் மாயா எங்கிருந்தோ பெயின்கில்லர் ஒன்றை கொண்டு வந்து அடிபட்ட இடத்தில் ஸ்ப்ரே செய்தாள். இந்த கலவரத்தில் நீ எனக்கு காஃபி தர மறந்துவிட்டாய் என்றார் அவர் வேதனை சிரிப்போடு. தயாளன் அவரது வழித்தாங்கும் திறனை நினைத்து விரைவில் சகஜமாகிவிட்ட நிகழ்வில் வியந்து நின்றான். எப்படி வலியை தாங்கிக் கொண்டீர்கள்? வலி தாங்குவதுதானே ஒரு இராணுவ வீரனின் முதல் வேலை. அங்கே இதைவிட அதிக வலிகளை நான் தாங்கியிருக்கிறேன். அது சரி, நீ குடும்பத்தில் ஒருவன் என்று எதையோ சொல்லிக் கொண்டிருந்தாயே, அது என்ன என்று கண்ணடித்தார் கேப்டன். அதை வேறு ஒரு நாள் பேசுவோம். உங்கள் மகள் காஃபியோடு வருகிறார் என்றான் தயாளன். அவள் கொடுத்த காஃபி கப்பை வாங்கிக் கொண்டு உனக்கு என்றார் கேப்டன். இருக்கிறது என்று மாயா கொடுத்த கோப்பையை உயர்த்து காட்டினான் தயாளன். காஃபியை கொடுத்துவிட்டு கோப்பையை குடித்தவர் களைப்புடன் லீவ் மீ அலோன் என்றார். அவருக்கு தூக்கம் வந்துவிட்டது என்றாள் மாயா. இருவரும் அவரது அறையை விட்டு வெளியே வந்தனர். மேஜையிலிருந்த மாயாவின் பேசிக் மாடல் மொபைல் ஒலித்தது. அதை எடுத்து அவள் பேசிக் கொண்டிருந்த பொழுது தயாளன் அவள் தன்னிடம் கொடுத்த போனை எடுத்து மேஜையில் வைத்தான். பேசி முடித்த மாயா தன் போன் திரும்ப கிடைத்துவிட்டதை அறிந்து உங்களுக்கு இதில் எதுவும் கிடைக்கவில்லையா என்றாள். ஒரே ஒரு குழு கிடைத்திருக்கிறது, அந்த அனிதா, அவளை விசாரிக்க வேண்டும் என்றான் தயாளன். அந்த நாவலை ஆடியோ நாவலாக மாற்ற கேட்கிறார்கள், அதை தரலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆடியோ நாவல் என்றால்? தயாளன் புரியாமல் பார்த்தான். நாவலை படித்து குரலில் பதிவு செய்வதுதான் பார்வையற்றவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தயாளன் யோசிக்க ஆரம்பித்தான். இந்த ஒரு நாவல் மட்டும் சுற்றி சுற்றி எங்கெங்கோ போய் வருகிறதே என்று நினைத்தவன், ஒருவேளை ஆடியோ நாவலில் ஏதாவது துப்பு கிடைக்கலாம் என்று நினைத்தவனாக தாராளமாக கொடுங்கள் என்று தோலை குலுக்கினான். அவன் மாயாவிடம் விடைபெற்று வெளியே வந்தான். இனி 4வது கொலை எப்பொழுது எப்படி நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. 3 கொலைகளுக்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. 4வது கொலை அத்தியாயம் பகிரப்படாததால் அது எப்பொழுது நடக்கும் என்று அவனால் கணிக்க முடியவில்லை. முட்டு சந்தில் முட்டிக்கொண்டு நிற்பதைப் போல் தயாளன் உணர்ந்தான். தன் அலுவலகத்தில் தனக்காக காத்திருந்த மைக்கேலையும் ராம்குமாரையும் சந்தித்தான். நாங்கள் விசாரித்தவரை 4 பேரும் அந்த கதையை படித்திருக்கிறார்கள், ஆனால் வேறு யாருக்கும் அதை பகிரவே இல்லை. அவர்களை பார்த்தால் கொடூரமாக கொலை செய்பவர்கள் போல் தோன்றவில்லை. அனிதா, அந்த பெண் போன் ரிப்பேர் ஆனதால் 2 நாட்களுக்கு பிறகு போன் செய்து மாயாவிடம் கதையை படிக்க சொல்லி கேட்டிருக்கிறாள். அந்த கதையை போனில் சொன்ன அன்றுதான் 3வது கொலை நடந்திருக்கிறது. இருவரும் நிமிர்ந்து உட்கார்ந்தனர். எனக்கு அந்த அனிதாவின் மீதுதான் சந்தேகம். இருவரில் ஒருவர் அவளை கண்காணிக்கும் வேலையில் இறங்குங்கள். இந்த மாயாவை கண்காணிக்க வேண்டாமா? இப்பொழுதுக்கு தேவையில்லை என்று தோன்றுகிறது என்றான் தயாளன். இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யப்போகிறோம் என்றான் சேது. சிகரெட்டை கீழே போட்டு அணைத்த வரதராஜ், இதுதான் நமக்கான துருப்பு சீட், அந்த போலீஸ்காரன் இனிமேல் நம் வழிக்கு வரமாட்டான் என்று சிரித்தான். சேதுவுக்கு வரதராஜின் பேச்சும் நடவடிக்கையும் எதுவும் சரியாக புரியவில்லை. அவர்கள் வெள்ளை நிற மாருதியை தவிர்த்துவிட்டு வேறு வண்டிக்கு மாறியிருந்தனர். தயாளன் அவர்களை இனம் கண்டு கொள்வான் என்ற பயத்தில் அதை செய்திருந்தனர். நீங்கள் செய்வது எதுவும் எனக்கு புரியவில்லை என்றான் சேது. நான் சொல்வதை மட்டும் செய், பிறகு உனக்கே புரியும் என்றான் வரதராஜன். வண்டியை எடு, இனிமேல் அந்த போலீஸ்காரன் தான் நம் குறி. அவனை முதலில் ஆட்டத்திலிருந்து தூக்கி ஆக வேண்டும். சின்ன கடையாணி மிகப்பெரிய வண்டியையே சாய்த்துவிடும். சேதுவுக்கு எதுவும் புரியாவிட்டாலும் அவன் வரதராஜ் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு செயல்படுவதை உணர்ந்து கொண்டான். எது நடந்தாலும் மேலிடம் வரதராஜனைத்தான் கேள்வி கேட்கும் என்பதால் எந்த கேள்வியும் கேட்காமல் அவன் சொன்னதை செய்துவிட்டு போவதே நல்லது என்று அவனுக்கு தோன்றியது. சேது வண்டியை கிளப்பினான். சீனிவாசன் தன் 2-வீலரை ஸ்டார்ட் செய்தார். அது வழக்கமான சத்தத்தை எழுப்பாமல் அமைதி காத்தது. சற்று நேரம் கிக்கரை உதைத்து பார்த்தவர் சலித்து போய் பையோடு கிளம்பினார். அவருக்கு
சில மளிகை ஜாமான்கள் தேவைப்பட்டன. வண்டி இல்லாததால் கால்நடையாகவே கிளம்பினார். அவரது மனதில் டிவியில் பார்த்த அந்த முகம் ஏனோ நினைவில் வந்தது. அவர் மனதில் எத்தனையோ குற்றவாளிகள், அப்பாவிகளின் முகம் வந்து போனது. இந்த முகம் அவரின் எந்த பட்டியலிலும் வரவில்லை. அவர் சிந்தனை வசப்பட்டவராக சாலையின் ஓரத்திலிருந்து தன்னை அறியாமல் சாலையின் நடுவிற்கு பயணப்பட ஆரம்பித்தார். வேகமாக வண்டியை திருப்பியதில் திரும்பிய சேது குறுக்கே நடந்தவரை பார்த்து பதறினான். பிரேக்கே மிதி என்று கத்தினான் வரதராஜ். அதற்குள் காரியம் கைமிஞ்சி போயிருந்தது. சேது பிரேக்கே பிரயோகிப்பதற்குள் சீனிவாசன் வண்டி மோதி தரையில் உருண்டிருந்தார். வண்டி நின்றதும் ஓடிப்போய் அவரை பார்த்தான் வரதராஜ். சீனிவாசனுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் வரதராஜனுக்கு அவரை அடையாளம் தெரிந்துவிட்டது. சீனிவாசன் என்றது அவனது உதடுகள். கூட்டம் கூடும் முன்பாக இவரை வண்டியில் ஏற்றிவிடுவோம் என்றான் சேது. பின் சீட்டில் சீனிவாசனை படுக்க வைத்துவிட்டு வண்டி விரைந்தது. வரதராஜன் அவரது பாக்கெட்டிலிருந்து விழுந்த பர்ஸை எடுத்து பார்த்தான். அதில் சிரித்தபடி இருந்த தயாளனின் போட்டோவை பார்த்தவன் இவனா என்றான் அதிர்ச்சியுடன். அத்தியாயம் 10. துரை தன்னுடைய தாடியை தடவியபடி யோசித்துக் கொண்டிருந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு வரதராஜ் தன்னை கண்டுபிடித்து தேடி வந்தது அவனுக்கு பீதியை ஏற்படுத்தியிருந்தது. அவன் தன்னிடம் சரக்கு வாங்கிய போது கூட அதற்கு பணம் தரமாட்டான் என்றுதான் நினைத்தான். அவன் நினைத்ததற்கு மாறாக வரதராஜ் பணம் கொடுத்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் கையில் இருந்த நோட்டுகளை ஒரு முறைக்கு இருமுறை ஒரிஜினல் தானா என்று அவன் சோதித்து பார்த்து கொண்டான். சந்தேகமில்லை, அவை ஒரிஜினல் தான். ஆந்திராவின் நக்சல் பாரி செல்வாக்கு மிக்க கிராமம் ஒன்றில்தான் துரை முதலில் சரக்கை விற்கப் போனான். அங்கே அவர்கள் அதற்கு கடுமையான தடை விதித்திருப்பது அவனுக்கு எதிரியானது. இந்தியாவின் 30% இடம் மாவோயிஸ்டுகளாலும் நக்சலைட்டுகளாலும் ஆளப்பட்டு கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. அந்த இடங்களில் இந்திய அரசின் எந்த சட்டத்திட்டங்களும் செல்லுபடியாகாது. மாவோயிஸ்டுகளின் சட்டத்திட்டங்களுக்கு பணிந்துதான் இந்திய அரசே செயல்பட்டாக வேண்டும். ஒரே இடத்தில் இரண்டு அரசுகள் ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தன. ஒரே உரையில் இரண்டு கத்திகள் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. அதனால் அடிக்கடி ஈகோ யுத்தம் இரண்டு தரப்பிலும் அவ்வப்பொழுது வெடித்து கிளம்பும். இதில் அதிகம் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தான். யார் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன? எனக்கு மாதமானால் சம்பளம் வந்தால் சரி என்று எண்ணமுடிய அதிகாரிகள் நக்சல்களை பகைத்து கொள்ளாமல் இணக்கமாகவே சென்று விடுவார்கள். நக்சல்களும் அவர்களுக்கு அதிக தொந்தரவை தருவதில்லை. கெடுபடியான ஆட்கள், அதிகார திமிர் கொண்ட ஆட்கள் அதிகாரிகளாக அந்த பகுதிக்கு வந்து சேரும்பொழுதுதான் பிரச்சனை வெடிக்கும். அதுவரை இருந்த அமைதி காணாமல் போகும். இப்படி தன் கட்டுப்பாட்டில் இல்லாத 30% நிலப்பகுதிகளை இந்திய அரசு ரெட் கார்பெட் என்று அழைத்து வந்தது. சாதாரண கஞ்சா வியாபாரியான துரைக்கும் இந்த வரலாறும் புவியியலும் தேவைப்படவில்லை. அவனுக்கு தேவை பணம். அவன் மீது காண்டான அவனது தோழன் ஒருவன் அவனை பழித்திருக்கும் பொருட்டு அந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்திருந்தான். துரை பணம் கிடைக்குமென்றால் நரகத்திற்கும் பயணம் செய்ய தயாராக இருந்தான். பணம் அவனது பலவீனம். அதை வைத்தே அவனை வீழ்த்த நினைத்ததுதான் அவனது எதிரியின் பலம். புதிதாக ஊருக்குள் நுழைந்த துரை சில பொட்டலம் கஞ்சாக்களை விற்றதுமே மாட்டிக்கொண்டு விட்டான். அவனிடமிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து கொண்டு அவனுக்கு மொட்டையை எடுத்து அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தவன் சாட்சாத் இதே வரதராஜ்தான். அப்பொழுது துரை மனதிற்குள் கருவிக்கொண்டான். நீ என்றாவது என்னிடம் மாட்டுவாய், அப்பொழுது பேசிக்கொள்கிறேன். இப்பொழுது வரதராஜ் நேரில் வந்தும் துரையால் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம் அவன் கொடுத்த பணம். அவன் போன பிறகு துரை யோசித்தான், இதைவிட இவனை பழிவாங்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. துரை போனை எடுத்தான். 100 நம்பரை தட்டியவன் ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் என்றான். அடுத்த 10வது நிமிடம் தமிழ்நாடு செக் போஸ்ட் அனைத்தும் சுறுசுறுப்பானது. வரதராஜின் வண்டி எண் ஃபாக்ஸில் பிரிண்ட் ஆகி விநியோகமாக துவங்கியது. இன்னையோட செத்தடானி என்று சிரித்தான் துரை. தன் வண்டி நம்பர் துரையால் சிக்கலில் மாட்டியிருப்பதை அறியாத வரதராஜ் சீனிவாசனுக்கு அருகில் அமர்ந்திருந்தான். சேது கூட்டம் கூடும் முன்பாகவே அடிப்பட்ட ஆளை வண்டியில் ஏற்றிவிட்ட தன்னுடைய சாமர்த்தியத்தை வரதராஜ் பாராட்டுவான் என்று நினைத்தான். ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் வண்டியை நிறுத்திய சேது, யாரும் பார்ப்பதற்கு முன்னால் அந்த ஆளை வெளியே தள்ளிவிடுப்பா, நாம பாட்டுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி கிளம்பி விடலாம் என்றான். முட்டாள், வண்டியை எடு. இவர் எனக்கு ரொம்பவும் தெரிந்தவர். இவரை நாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாக வேண்டும். பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் வண்டியை அங்கே விடு என்று வெடித்தான் வரதராஜ். மீண்டும் ஆக்சிலேட்டரை மிதித்த சேது, ரொம்ப வேண்டியவர்னா? இயக்கத்துக்கா இல்லை உனக்கா என்றான். எனக்குதான். எப்படி? இவர் இன்ஸ்பெக்டராயிருந்த ஸ்டேஷனில் நான் கான்ஸ்டபிளாக இருந்திருக்கேன். என்னுடைய ஆஃபீஸர் சகா இவர் என்றான் வரதராஜ். இவரும் போலீஸா என்றான் சேது அதிர்ச்சியுடன். நம்ம பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் போலீஸ்காரன் இருக்கிறானே, அவனுடைய அப்பாதான் இவர். 3 பேரும் போலீஸ், நான் மட்டும்தான் அக்யூஸ்டா
என்று அழுத்துக்கொண்டான் சேது. அவரிடம்தான் போன் இருக்கிறதே, அதில் அவர் பையனுடைய நம்பர் இருக்குமே, அவனை கூப்பிட்டு நடந்ததை சொல்லிவிடு. முட்டாள், அவன்தான் நம்மை ஏற்கனவே பார்த்து விட்டானே, மீண்டும் அவன் கண்ணில் படுவது நமக்குத்தான் ஆபத்து. அதுவும் சரிதான், அவனுக்கு தகவல் சொல்லிவிட்டு அவன் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும். சேது வழியிலிருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் வண்டியை நிறுத்தினான். ஸ்ட்ரக்சரில் சீனிவாசனை ஏற்றி படுக்கைக்கு கொண்டு சென்றனர். அரை மணி நேர சிகிச்சைக்கு பிறகு சீனிவாசன் தனி அறையில் கண் விழித்தார். அறையில் இருந்த இரண்டு பேரை அடையாளம் தெரியாமல் பார்த்தவர், நீங்க என்றார். எதையோ யோசித்துக் கொண்டு எங்க வண்டியில் வந்து விழுந்து விட்டீர்கள் என்றான் சேது. தப்பு என் மீதுதான், ஐ எம் சாரி, என்னால் உங்களுக்கு வீண் தொந்தரவு என்றார் சீனிவாசன் குற்ற உணர்வுடன். இந்த விபத்தால் ஒரு நல்லது நடந்திருக்கிறது, என்னுடைய பழைய நண்பரை நான் மீண்டும் சந்தித்திருக்கிறேன் என்றான் வரதராஜ். பழைய நண்பனா? சீனிவாசன் அவனை புரியாமல் பார்த்தார். எழுந்து நின்ற வரதராஜன் தன் உடம்பை விரைப்பாக்கிக் கொண்டு, கான்ஸ்டபிள் வரதராஜ், 244 சார் என்று சல்யூட் ஒன்றை வைத்தான். அவருக்கு அவனை அடையாளம் தெரிந்துவிட்டது. சேது எதுவும் புரியாமல் திகைத்தபடி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். நான் உன்னை டிவியில் பார்த்திருக்கிறேன் என்றார் சீனிவாசன் தன் போனை தேடியபடி. இன்னமும் இந்த அரசிடம் விசுவாசமாக இருக்கிறீர்கள், போனை தேடாதீர்கள், அது என்னிடம் இருக்கிறது, நீங்கள் போலீஸை கூப்பிடக்கூடாது என்றான் வரதராஜன் போனை காட்டியபடி. நீ ஒரு சமூக விரோதி என்றார் சீனிவாசன். சேது, நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு என்றான் வரதராஜ். அவனுக்கு அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், உங்கள் மகனை பற்றி கவலைப்படுங்கள். சமீப காலமாக அவன் எங்கள் வழியில் குறுக்கிட்டுக் கொண்டிருக்கிறான், அவனை நான் விரைவில் அப்புறப்படுத்தி விடுவேன். சீனிவாசன் திடீரென சிரிக்க ஆரம்பித்தார். வரதராஜன் குழம்பினான். அவர் எதற்காக சிரிக்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. ஏன் சிரிக்கிறீர்கள்? உங்கள் மகன் என்னை விட திறமைச்சாலியா? என்னை தோற்கடித்து விடுவானா? நீ ஜெயித்தாலும் தோற்றாலும் அது உன்னிடமே தான். எனக்கு புரியவில்லை. தயாளன் நினைப்பது போல் என் மகன் இல்லை, அவன் உன் மகன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அப்பாவும் மகனும் எதிரிகளாக சந்திப்பதுதான் விதி. எனக்கு ஒரு மகன் இருக்கிறானா? வரதராஜின் தலை சுழன்றது. அவன் அருகிலிருந்த சுவற்றில் சாய்ந்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை ரொம்பவே லென்த்தியா இருக்கிறதுனால இதோட தொடர்ச்சி அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மகாபாரதம் போன்ற கதைகளை நீங்கள் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய மற்றொரு சேனலான ஜேசப்பிடியா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.